இன்னுடன் சேர்ந்து நிகழ்ச்சி அமைப்பாளர்களாக பங்கு பெறும் ஐகேசி கோஆர்டினேட்டர் கே எம் சுமதி மேடம் அவர்களையும், ப்ரோக்ராம் கோஆர்டினேட்டர் டாக்டர் கே பெரியசாமி, உதவி பேராசிரியர் தமிழ்துறை அவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். அனைத்து மூத்த பேராசிரியர்களையும், துறை தலைவர்களையும், ஆசிரியர் பெருமக்களையும், அலுவலக நண்பர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன். யுஜி மற்றும் பிஜி மாணவர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். நூலகத்துறை, தமிழ்துறை மற்றும் ஐகேசியின் சார்பாக உங்கள் அனைவரையும் இந்த உலக புத்தக தின கொண்டாட்ட இணையவழி விழாவிற்கு வருக வருக என இரு கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கின்றேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தலைமை உரை ஆற்றுவதற்காக நமது மதிப்புக்குரிய முதல்வர் அவர்கள் டாக்டர் வி அனுராதா மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். மேடம், ப்ளீஸ். நன்றி ராமசாமி. தேங்க்யூ மேடம். அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். ஐகேஎஸ்சி நிகழ்ச்சிகளை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும், அவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர்கள், துறைத்தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த உலக புத்தக தினம் என்பது என்னுள் பல நினைவுகளை கிளறிவிட்டது. சிறு பிள்ளையா இருக்கும்போது கொஞ்சம் வளர்ந்த உடனே புத்தகத்தை நூல்னு சொல்ற பழக்கம் வந்துடும். அது கொஞ்சம் நல்ல திருத்தமான சொல்லா இருக்கிறதாக நினைச்சுக்கிட்டு என்னுடைய தந்தையார்ட்ட நான் சந்தேகம் கேட்டது எனக்கு நினைவு இருக்குது. அப்ப நூல்னு நல்ல ஒரு பேர் இருக்கும் போது ஏன்பா புத்தகம்னு சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டேன். இப்ப ராமசாமி சார் வந்து நான் புத்தகத்தோட அதிக தொடர்புடையவள்னு அவர் அவ்வப்போது பேசுவார், பதிவு பண்ணுவாரு. இந்த அறியாமை மிக்க கேள்விய என்னுடைய தந்தையார்ட்ட கேட்டிருக்கேன். நான் புத்தகத்தோடையே வாழ்ந்தவர். அவர் அப்போ ஒரு பதில் சொன்னார். நூல்ன்றது ரொம்ப பின்னால நம்ம சொன்ன வழக்கு, ஆனா அதுவுமே வந்து கருவியாக அமைந்த பெயர் தான். புத்தகம் என்பதுதான் சரியான வழக்கு, ஏன்னா நம்முடைய மரபை நினைவுபடுத்துகின்ற வழக்கு. இன்னும் சொல்ல போனால் அது புத்தகம் கூட இல்லை, புத்தகம் என்பார். அவர் ஏட்டு சுவடிகளிலும் பயின்றவர். அவருடைய எம்ஃபில் முனைவர் பட்ட ஆய்வுகள் கூட ஏட்டு சுவடியிலிருந்து திருந்திய வடிவம் செய்த ஆய்வுகள் தான் அவருடைய முனைவர் பட்ட ஆய்வும் கூட. அதனால அவர் அப்ப சொன்ன விஷயம் எனக்கு நினைவு வருது. புத்தகம்னு ஏன் பேருன்னா, அந்த ஏட்டு சுவடிகளை ஒருங்கு கட்டி பொத்து செய்து, பொத்துதல்னா ஓட்ட பண்றது, துளையிடுதல் அப்படின்னு அர்த்தம். துளையிட்டு முன்னும் பின்னுமாக மரக்கட்டை வைத்து அதை ஒழுங்கு செய்து நூலால் கட்டுதல், பொத்து அகம், பொத்தி துளையிட்டு ஒழுங்கு செய்தல் என்ற பெயரிலே அதற்கு புத்தகம் என்பதுதான் சரியான வழக்கு என்று அப்போது என்னுடைய தந்தையார் சொன்னது எனக்கு நினைவுக்கு வருகிறது. இன்று மட்டும் இல்லை, எந்த ஏப்ரல் 23 உலக புத்தக தினத்திலும் அந்த சொல்லும், அந்த சொல் என்னுடைய அறியாமையை நீக்கியதையும் என்னால் மறக்கவே முடியாது. அப்படி ஒரு நல்ல நாளிலே இன்று எம்விஎம் குடும்பத்தாரை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல வாசிப்பில் பயண அனுபவங்களை எடுத்துக்கொண்டு நம்மிடையே திருவாளர் ரெங்கையா முருகன் வந்திருக்கிறார். அன்னார் நமக்கு புதியவர் என்றாலும் ராமசாமி வழி அறிமுகமாவதால் அவர் பழமையானவராகவே, நமக்கு வெகுநாள் பழக்கப்பட்டவராகவே அவர் தோன்றுகின்றார். அன்னாருக்கு கல்லூரி சார்பிலும் என் தனிப்பட்ட வகையிலும் வாழ்த்துக்களும் வரவேற்கும். அடுத்து நம் தோழி நாகநந்தினி, தமிழ்துறை தலைவராக மிக சிறப்பாக தம்முடைய கடமையை செவ்வனை ஆற்றி வருபவர், மிக அழகான தலைப்பெடுத்து வந்திருக்கிறார், என்னை புரட்டிய புத்தகம் என்று. நாம் புரட்டுகின்ற புத்தகங்கள் வேறு, நம்மை புரட்டுகின்ற புத்தகங்கள் வேறு. நம்மை புரட்டுகின்ற புத்தகங்கள் தான் அந்த விதத்திலே நானும் வெகு இருக்கிறேன். ஹலோ ஹலோ, தயவுசெய்து உங்களுடைய மைக்ரோஃபோனை மியூட் பண்ணி வச்சுக்கோங்க.
அடுத்தவங்க டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருக்கும் ப்ளீஸ் மேடம் ப்ளீஸ் மேடம் கோ அஹெட் மேடம் நாகநந்தினி அவரை புரட்டி போட்ட புத்தகம் பற்றி பேச இருக்கிறார் நானும் வெகு ஆவலாய் காத்திருக்கிறேன் எந்த புத்தகம் தான் அவரை புரட்டியது என்று அறிந்து கொள்ள ஆவலாய் இருக்கிறேன் ராமசாமி சார் டெக்னிக்கல்லி இந்த ப்ரோக்ராம் ரெக்கார்ட் பண்ணி எனக்கு கொடுங்க நான் இப்போ வெளி வேலைகளில் இதில் நான் முழுக்க பங்கேற்க முடியாமல் இருக்கேன் ஆனால் கட்டாயமாக இந்த பதிவை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் மிக விரும்பிய ஒரு உடனடி ப்ரோக்ராமாக இதை நடத்தினாலும் மிக அழகாக ஒழுங்கு செய்திருக்கின்ற ஐக்யூஎஸ்சி நாக் பிரிவினருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தொடர்ந்து இம்மாதிரி பணிகளை மூத்தோர் உதவியுடனும் வழிகாட்டலுடனும் அன்புடன் வாழ்த்துகிறேன் நிகழ்ச்சி சிறக்க என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி மிகவும் நன்றி மேடம் எப்பொழுதுமே வந்து எந்த ஒரு நிகழ்ச்சி ஆனாலும் அதற்கு முழு உத்வேகத்தும் ஒரு நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு அடுக்கிலும் தன்னுடைய பங்களிப்பு வேண்டும் என்றும் இந்த நிகழ்ச்சி எவ்வளவு நுணுக்கமாக 100% பெர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு குறிக்கோளுக்காக ஒவ்வொரு விஷயத்துக்கும் எங்களுக்கு ஆலோசனை வழங்கி எங்களை ஊக்குவித்து எங்களுடைய இது போன்ற பல நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு உந்துதாக உள்ள நமது மதிப்புக்குரிய முதல்வர் அவர்களுக்கு நூலகம் சார்பாகவும் தமிழ் துறையின் சார்பாகவும் ஐக்கியசின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி மேடம் அடுத்ததாக அடுத்த நிகழ்வாக சிறப்பு விருந்தினுடைய சிறப்பு உரை முதலாவதாக நம்முடைய பேச வருபவர் திரு ரெங்கையா முருகன் அவர்கள் தேசிய நாட்டுப்புறவியல் உதவி மையத்தில் 7 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார் அதன் பிறகு 2017 முதல் MIDS மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ரிசர்ச் என்ற நிறுவனத்திலே நூலகராக பணிபுரிந்து வருகின்றார் அவரை குறித்து ஒரு சில வார்த்தைகள் ஐயா அவர்கள் சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தில் நூலகத்துறையில் பணியாற்றுகிறார் நாட்டுப்புறவியல் சமூக வரலாற்று ஆய்வு மற்றும் வெகுசன கலாச்சாரம் போன்ற ஆய்வுகளில் ஆழ்ந்த ஈடுபாடுள்ள முறைசாரா ஆய்வாளர் அவர் தனது நீண்ட பயணங்கள் மூலம் பழங்குடிகளிடையே பழகி அவர்களுடைய பண்பாடுகளை அறிந்தவர் தமிழ் இதழியல் பதிப்பியல் தொடர்பான மிக பழமையான தகவல்களை தன் விரல் நுனியில் வைத்திருப்பவர் கொண்டே ராஜ் பாணி தமிழக காலண்டர் ஓவியங்கள் குறித்தும் வேதாந்த மடங்கள் குறித்தும் விரிவாக கள ஆய்வு செய்து வருகிறார் இவர் எழுதி 2010 வெளியான அனுபவங்களின் நிழல் பாதை இந்திய திணைக்குடியினுடைய நீண்ட பயணம் என்ற நூலுக்காக தமிழக முன்னாள் முதல்வர் ஜே ஜெயலலிதா அம்மையார் கரங்களால் விருது பெற்றார் இந்த நூலுக்காக ஆனந்த விகடன் விருது திருப்பூர் தமிழ் சங்க விருது புத்தகர் விருது பீமா இலக்கிய விருது ஆகிய விருதுகளும் வழங்கப்பட்டுள்ளன தோட்டக்காடு ராமகிருஷ்ண பிள்ளை அவர்களின் லைஃப் இன் அன் இந்தியன் வில்லேஜ் என்ற நூலை ஓர் இந்திய கிராமத்தின் கதையாக தமிழில் மொழிபெயர்த்த சரவணன் அவர்களின் நூலை சந்தியா பதிப்பகம் மூலம் பதிப்பித்துள்ளார் பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகளை பல இதழ்களிலும் சிற்றிதழ்களிலும் தொடர்ந்து எழுதி வருபவர் இத்தகைய சிறப்புமிக்க ஒரு விருந்தினரை நமது உலக புத்தக தின கொண்டாட்டத்திலே ஒரு அங்கமாக கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் ஐயா உங்களை உரையாற்ற நூலக வாசிப்பின் பயண அனுபவங்கள் என்ற தலைப்பிலே உரையாற்ற உங்களை வரவேற்கிறோம் ஐயா வாருங்கள் மிக்க நன்றி திரு ராமசாமி நூலகர் அவர்களே ஐயா கேக்குதா கேக்குதுங்க பேசுங்க நல்லதொரு அறிமுகம் வழங்கிய ராமசாமி சார் அவர்களுக்கும் மற்றும் ஒரு பெண்களுக்காக கல்லூரி என்பது எப்பயுமே எனக்கு ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அது அதிசயமான ஒரு ஏன்னா பெண்கள் கல்விக்காக ஒரு கல்லூரி இது பண்ணி பண்றது வந்து சாதாரண விஷயம் கிடையாது 1905 வந்து சரஸ்வதி சங்கம் அப்படின்னு ஒரு அமைப்பு வந்து இங்க இருந்த சென்னையில அதுதான் அதாவது கைவிடப்பட்ட பெண்களுக்கான முதல் ஹாஸ்டல் அதாவது உண்டிய உறையுள் கொடுத்து சாப்பாடு தங்கருக்கு இடம் கொடுத்து படிக்க வச்ச ஒரு இது நம்முடைய சரித்திரத்துல இருக்கு அந்த மாதிரி பெண்களுக்கு கல்வி கொடுத்த சாதாரண விஷயங்கள அந்த வகையில வந்து முத்தையா அரசினர் கல்லூரி நிர்வாகத்திற்கும் உமாமகேஸ்வரி மேடம் மற்றும் நிர்வாக குழு அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய நினைக்கிறேன்
இந்த உரை வந்து ஆக்சுவலா என்னன்னா என்னோட அனுபவமாத்த பேசலாம். நான் வந்து எனக்கு வந்து நூலோடைய வாசனையே அறியாதவன். நான் ஓப்பனா சொல்றேன்னா, நான் வந்து நூலகரா வேலை பார்த்தாலும் நூலகரா ஆகுறது வரைக்கும் எனக்கும் நூலுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. நான் வந்து சாதாரண கிராமத்துல இருந்து படிச்சுட்டு வந்திருந்தாலும் எனக்கு வந்து அனாவசியமானது ஒரு கூட நான் படிச்சது கிடையாது. நூலகத்துல ஜாயின் பண்ற வரைக்கும் அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் இருக்கும், நம்ம நிலைமைகள் அந்த மாதிரி இருக்கும். அதாவது அகாடமிக்கா படிக்கிறதுக்கு என்ன படிக்கிறோமோ அதை மட்டும் படிச்சுட்டு மீதி நேரத்தில் கூட சனிங்கனால ஏதாவது ஒரு வேலைக்கு கூலிக்கு வேலைக்கு போகக்கூடிய ஒரு பின்புலமான ஒரு குடும்பத்துல இருந்து வந்த ஆளுமைதான். அப்ப நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா படிக்கிறதுக்கான டைமும் இருக்காது, அது குறித்து பெரிய வழிகாட்டுதலும் கிடையாது. எங்களுடைய தலைமுறையில முத முதல்ல எழுத்த பார்த்தவனே நான் தான். அந்த மாதிரியான ஒரு சூழல், அதுதான் என்னுடைய பின்புலம். அப்ப நான் சென்னை நூலகத்து சென்னையில வந்து பல்கலைக்கழகத்துல வந்து நூலக தகவல் அறிவியல் படிப்பை முடிச்சுட்டு எல்லாருக்கும் என்னுடைய செட்ல வந்து எல்லாத்துக்கும் வேலை கொடுத்தாங்க. அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்டே எல்லாத்துக்கும் வேலை வாங்கி கொடுத்துட்டாங்க. அந்தந்த அமெரிக்கன் லைப்ரரி, பீஸ் கவுன்சில் லைப்ரரி, விவேர் லைப்ரரியில இருந்து எங்கள் நிர்வாக அதாவது கல்லூரி துறை தலைவர் மூலமாக அது கிடைச்சது. எனக்கு வந்து வாங்கி கொடுக்க மாட்டேன் இந்த துறை தலைவர். கேட்டேன், ஏன் எனக்கு மட்டும் ஏற்பாடு பண்ண மாட்டேங்குது? நீ நாலு வார்த்தை நல்லா இங்கிலீஷ் பேசிட்டு வா, நான் உனக்கு ஏற்பாடு பண்ணுறேன். நாலு வார்த்தை இங்கிலீஷ் பேசாமல் என்ன பண்ண போற அப்படின்ட்டு இந்த இதுதான் என்னோட பின்புலமாக இருந்தது. அப்போ ஒரு ஆங்கிலம் நன்றாக படிக்க முடியாத காரணத்தினாலவே அப்ப என்னுடைய துறைத்தலைவராக கூட ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு வேலை வாங்கி கொடுக்க முடியாத சூழலை. அப்ப என் கூட படித்த எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணும்போது நான் வாங்குற சம்பளத்தை விட 10 மடங்கு அதிகமாக சம்பளம் வாங்கினாங்க. அப்படியான இடத்துல போய் செட்டில் ஆனாங்க. ஆனால் எனக்கு வந்து கைவிடப்பட்ட ஒரு ஆள் மாதிரி தான் நான் அலைஞ்சிட்டு இருந்தேன் சென்னைக்குலாம். அப்போ தான் முதன் முதலாக நம்ம தமிழ்நாடு எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்தை வந்து ஒருத்தரை போய் பார்க்க போனேன். கிருஷ்ணமூர்த்தி சார் சொல்லிட்டு சமீபத்தில் தான் அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ரிட்டையர் ஆனார். அவர்கிட்ட போய் ஏதாவது வேலை கொடுங்கிற சார் எனக்கு கேட்டேன். அப்போ அவர் சொல்லி நான் ஒரு நூலகம் சொல்கிறேன், பெருசாக அவனுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் அந்த நூலகத்தை நீ பயன்படுத்தினா ரொம்ப முக்கியமான ஆளாக வருவா அப்படின்னாங்க. என்ன நம்ம போய் நூலில் வந்து கேட்குறவங்களுக்கு நூலத்தை எடுத்து கொடுக்க போகிறோம், நம்ம என்னத்தை அப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த இதுவும் இருந்தது. அப்படியான ஒரு சூழல் தான் அந்த நூலகத்தில் போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணும்போது எனக்கு நான் என்னுடைய பின்புலம் வந்து முழுக்க வந்து சயின்ஸு கெமிஸ்ட்ரி. ஆனால் அதுக்கடுத்து நூலகத்துறை படித்து தான் அந்த நூலகத்துக்குள்ளே போகிறேன். எனக்கு சயின்ஸ்லேயும் பெரிய அளவில் ஆழமான அறிவு கிடையாது, தமிழில் சுத்தமாக எனக்கு கிடையாது, தமிழ்லாம் என்னன்னே எனக்கு தெரியாது. அப்போ அந்த தமிழில் உள்ள நூல்களை கூட என்னால் அனலைஸ் பண்ண முடியல, என்னடா இது நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ ஒரு 25 வருடமாக தொடர்ந்து அந்த நூலகத்துக்கு வர ஒரு உறுப்பினர் அவர் தான் ஒரு 2 மாதம் கழித்து கேட்டார், என்ன நீ இப்படியே வார உட்கார்ற பெஞ்சியை தொடச்சிட்டு போற, இப்படி இருந்தா வேலைக்கு ஆக மாட்டேன், ஏதாவது எடுத்து படிக்க வேண்டியதான் அப்படின்னாரு. இல்லைங்க, தமிழ் படிச்சதுல தமிழ் இல்லை முத முதல்ல மூவாவுடைய புத்தகத்தை படி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இலக்கிய வரலாறு நூலை கொடுத்தாரு. நான் எதுக்குங்க படி படிச்சுட்டு எனக்கு அதை பத்தி சொல்லு அப்படின்னாரு. உடனே அவர் கூட பெரியவர் கொடுக்கறதுனால அதை 2-3 நாள் படித்தேன். படிச்சுட்டு படிச்சு முடிச்சான் கேட்டாரா, படிச்சுட்டேங்க அப்படின்னு. திருப்பி அடுத்து என்ன பண்ணா, காசு பிள்ளை கா சுப்பிரமணிய பிள்ளையுடைய தமிழ் இலக்கிய வரலாறு 2 பாகம் அது, அதை திருப்பி கொடுத்த இதையும் படி ஒரு அவர் கொடுக்குறாருங்கிட்ட திருப்பி அதை படித்தார். ஒரு வாரத்துக்குள்ள படித்து சொல்லிட்டேன், நான் இதையும் படித்து முடிச்சிட்டேன். அப்பயும் விடல அவர் என்ன. அதுக்கடுத்து தஞ்சை சீனிவாச பிள்ளையுடைய தமிழ் இலக்கிய வரலாறு கொடுத்தார். அது ரொம்ப கடுமையான தமிழ், கடுமையான கால ஆராய்ச்சிக்கு உட்பட்ட இலக்கிய வரலாறு, அதையும் படினாரு. அதையும் கஷ்டப்பட்டு நான் படிச்சிட்டேன். ஏதோ ஒரு பயிற்சி பண்பார் மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அப்ப இதனுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, காசு பிள்ளையோட ஸ்டாண்டர்ட் என்ன, தஞ்சை சீனிவாச ஸ்டாண்டர்ட் என்ன, இந்த மூணுக்குமான வித்தியாசம் எப்படி. ஆனா எழுதப்பட்ட தமிழ் இலக்கிய வரலாறு ஒண்ணுதான். தமிழ் இலக்கிய வரலாறு வெவ்வேறு ஆதரவு அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி எப்படிப்பட்டு எழுதப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு
தராசு மாதிரி நிறுத்து பேசக்கூடிய ஒரு இது வந்தது எனக்கு. அப்ப அந்த புத்த அந்த நூலகத்துல கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு 100,000 புத்தகம் இருக்கும். அந்த 100,000 புக்குல இந்த நூலை மூணு நூலை படிச்சதுனால ஒரு 78% நூலை கையாளக்கூடிய விதம் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்துச்சு. இந்த சூத்திரம் எனக்கு தெரியல ஃபர்ஸ்ட், அந்த சூத்திரத்தை எனக்கு முதல்ல அவர் சொல்லி கொடுக்குறாரு. அப்ப எனக்கு என்னன்னா அந்த நூலக நிர்வாகம் வந்து மிக மிக சொல்பமான சம்பளம் 1996. அப்ப எனக்கு வெறும் 800 ரூபாய் தான் சம்பளம். அப்ப என் கூட வேலை பார்த்தவங்க எல்லாமே 8,000 மேல சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த 800 வந்து நான் வந்து பெருசாத்தான் எனக்கு இருந்துச்சு. அப்ப எனக்கு நூலகத்திலே வந்து தங்குறதுக்கு ஒரு சின்ன இடம் கொடுத்தாங்க, அது காலை கூட நீட்ட முடியாது, அதுக்கான ஒரு அந்த இடம் கொடுத்துருந்தாங்க, அங்கேயே தங்கிக்கிட்டு அங்கேயே இருக்கு. அப்பதான் அந்த நூல் நிலையத்துல உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படியே பார்க்க ஆரம்பிச்சேன். இவர் ஏற்கனவே ஒரு பயிற்சி கொடுத்துருக்காருல்ல, அதாவது ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் ஒவ்வொரு அணுகுண்டுக்கு சம்மந்தப்பட்டது. இது நான் பாரதியாரை படிச்சிருக்கேன், திருவிக்காவை படிச்சிருக்கோம், வவுசியை படிச்சிருக்கோம், வாராவை படிச்சிருக்கோம் அப்படின்னு தெரியும். ஆனா அவங்க நடத்தின பத்திரிகைகளை முத முதல்ல கண்ணில் பாக்குறேன். திருவிக்கா நடத்துற தேசபக்தன் பத்திரிகை பார்க்கறேன், நவசக்தி பத்திரிகை பார்க்கறேன், பாரதி நடத்திய இந்தியா பத்திரிகை பார்க்கறேன். அப்ப நமக்கு உள்ளுக்குள்ள ஒரு விதமான ஒரு இது, என்னடா நம்ம இதுதான் படிச்சிருக்கோம், பாட புத்தகத்துல படிச்சிருக்கோம், அவ்வளவு பத்திரிகை நம்ம இங்க பாக்குறோமே அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குல்ல. அதுல என் ஊர் சம்பந்தமான சில தகவல் எல்லாம் கிடைக்குது. என் ஊருக்கு இவ்வளவு வரலாறா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம். என் ஊரு ரொம்ப வில்லேஜ் அந்த மாதிரி வில்லேஜ், அதுக்கு பல வரலாறுகள் சில பல நூல்கள் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சது. அதுல ஆச்சரியமா என்ன, குன்னூர் பெரிய வெட்டு குமாரசாமி முதலியார் அப்படின்னு ஒரு பெரிய வித்வான், இன்னைக்கு வரைக்கும் எங்க ஊர்ல அவ்வளவு முக்காவாசி பேருக்கு அவரை பத்தி தெரியாது. அவரு பாத்தீங்கன்னா வேப்ப சுப்பிரமணியம் முதலியார் எழுதின, அதாவது பாரடைஸ் மில்டன் எழுதிய பாரடைஸ் லாஸ்ட் அப்படிங்கிற நூலை வந்து மொழிபெயர்த்தவர், சொர்க்கம் நீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அகலிகை வெண்பா அப்படிங்கிற ஒரு நூல் எழுதித்தது. அந்த நூல்ல திடீர்னு பார்க்கும்போது குன்னூர் பெரிய வீட்டு குமாரசாமி முதலியாரவன் பாயிரம் ஒரு வெண்பா எழுது, என்னடா குன்னூர் போட்டிருக்கேன் நம்ம ஊரா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வரும்ல. அது மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் ராமன் எஃபெக்டை பத்தி தெரியும், ராமன் விளைவை பத்தி தெரியும், சத்யவிராமன் கண்டுபிடிச்ச ராமன் விளைவுக்கு தான் நோபல் பரிசு கிடைச்சது. ஆனா அந்த சத்யவிராமனுடைய எஃபெக்ட் முன்னால் அது பேர் வந்து சிவி ராமன் கிருஷ்ணன் எஃபெக்ட். அது பேர் 1923 1929 வரைக்கும் அந்த ஆய்வுகளுடைய முன்னேற்றங்களை பத்தி நேச்சர் அப்படிங்கிற ஒரு இதழ வந்து தொடர்ந்து பதிச்சு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அப்ப ராமன் கிருஷ்ணன் எஃபெக்ட்னு அதுல பேர் வரும். 1929 லாஸ்டா அந்த நேச்சர் மேகசின வரும்போது அவருக்கான அந்த கண்டுபிடிப்புக்கு முன்னேற்றத்தை கருதி அப்ப என்னன்னா ராமன் பேர்லதான் வந்து கிருஷ்ணனுடைய பேர் அதுல இல்ல. அந்த கிருஷ்ணன் வந்து கே எஸ் கிருஷ்ணன், கரியமாணிக்கம் எஸ் கிருஷ்ணன் எங்க ஒரு பக்கத்து ஊருங்கிறது எனக்கே தெரியாது, பல பேருக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. எங்க ஒரு பக்கத்துல ஒரு கிராமம் விழுப்புரம் சொல்லிட்டு ஒரு கிராமம், அந்த சார் உங்களை அன்மியூட் பண்ணிக்கோங்க சார், சார் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க உங்களைய. முருகன் சார், முருகன் சார் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கோங்க சார் உங்களைய. முருகன் சார் உங்க ஆடியோ மியூட்டா இருக்கு சார், அன்மியூட் பண்ணிக்கோங்க சார். முருகன் சார், சார் கேக்குதா? ஆ கேக்குது சார், ப்ளீஸ் சார் கேக்குது, ப்ளீஸ் கோ அஹெட் சார். அந்த கிருஷ்ணன் வந்து எங்க ஊரு பக்கத்துல ஒரு கிராமத்துல, இன்னைக்கு ஒரு பக்க கிராமத்துல இருந்து இவ்வளவு பெரிய சயின்டிஸ்ட் உருவாயிருக்கிறாரு. அவரோட நேரு வந்து இது டென்னிஸ் எல்லாம் விளையாடுவாரு, டேபிள் டென்னிஸ் இதெல்லாம் விளையாடுறாரு. நேரு அவருக்கு அவ்வளவு பெரிய மரியாதை கொடுத்துருக்காரு. இன்னைக்கு நீங்க டெல்லியில நம்ம எப்படி
எவ்வளவு முக்கியமான ஒரு வீடியோ கே எஸ் கிருஷ்ணன் பேர்ல வந்து இன்னைக்கு கே எஸ் கிருஷ்ணன் மார்க்னு ஒரு பேரே உண்டு. அவர் எங்கூர் பக்கத்து ஊர். இது கூட இந்த நூலின் மூலமா தான் எனக்கு தெரிய வருது. எந்த வாத்தியார் எனக்கு பள்ளிக்கூடம் போது சொல்லி கொடுத்தார். அப்ப அந்த கிராமத்துல உள்ள வாத்தியார் படிக்கும் போதே கே எஸ் கிருஷ்ணன் நம்ம பக்கத்து ஊர் தான் அப்படி சொல்லி கொடுக்கும் போது நமக்கு ஒரு பெருமை வரும்ல. அப்ப இது எது கொடுக்குதுன்னா இந்த நூல்கள் தான் நமக்கு கொடுக்குது. இந்த நூல்களை படிக்க படிக்க நமக்கு வந்து ஒரு புது புது விஷயங்கள் வரும்போது நமக்கு ஒரு செருக்கு வரும், ஒரு இது வரும். நீங்க நீங்க நான் அப்படித்தான் அவரு என்னுடைய அந்த என்ன வழிகாட்டின அந்த நாராயணசாமி அப்படிங்கிறவரு ஒரு நாள் எனக்கு வந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு புக்கை பத்தி கொடுத்தாரு, தனி வழி நடந்த தத்துவ ஞானி அப்படிங்கிறது. இதை படிச்சுட்டு குடு அப்படின்னாரு. வெறும் 80 பக்கம் தான், எனக்கு தத்துவம் எல்லாம் படிக்க தெரியாது. அப்ப அந்த புத்தகம் என்னை வந்து படிச்சு முடிச்சுதான் ஒரு பரட்டு பரட்டுச்சு. ஏன்னா ஜேகேவோட தத்துவத்தை அவளை ஈஸியா புரிஞ்சுக்க முடியாது. ஆனா ஜேகேவோட தத்துவத்தை எவ்வளவு எளிமையா எழுதணுமோ அவ்வளவு எளிமையா எழுதினாரு. எழுதிட்டு குடிச்சிட்டு நான் வந்து அந்த புத்தகத்தை குடிச்சு அவட்ட சொன்னேன், என்னுடைய கருத்தை சொன்னேன், ஒரு 10 நிமிஷம் கருத்தை சொன்னேன். இதை என்ன பண்ணாலும் எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. நீ பேசினது எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னாரு. நான் எழுதி கொடுக்குறேங்கன்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்சதை பேசினது அப்படி எழுதி கொடுத்தேன். அவர் எழுதி கொடுத்தது என்ன பண்ணிட்டானா எனக்கே தெரியாம தினமணி ஆபீஸ்க்கு போயிருக்காரு. தினமணி ஆபீஸ்ல போய் இதை கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு எனக்கும் தெரியாது அந்த வாரம் ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட பிறந்த நாள் வருதுன்னு சொல்லிட்டு. ஜெய கிருஷ்ணமூர்த்தியோட பிறந்த நாள் வருது பிப்ரவரி மாதம். அப்ப அன்னைக்கு தினமணியில வெளியில வந்துருச்சு, நடுப்பக்க கட்டுரையை வெளியில வந்துருச்சு. எனக்கு நான் பத்திரிகையெல்லாம் பாக்குறதுனால எனக்கு அதை பத்தி தெரியல. அவர் தினமணியில வந்ததை வச்சுட்டு பேப்பர் 2 பேப்பரையும் வாங்கிட்டு வந்து எங்க என்ன வேலை பார்த்த நூலகத்துல வந்து உட்கார்ந்துட்டாரு. வந்து நேரா வந்து எனக்கு கை கொடுத்தாரு. என்ன கையா திடீர்னு கை கொடுக்குறீங்க அப்படின்னாரு. கை கொடுத்துட்டு ஒரு ஸ்வீட் கொடுத்தாரு. என்னடா எப்பயும் இல்லாத மாதிரி என்னென்னமா பண்றாரு அப்படின்னு பண்ணிட்டு ஒரு நல்ல உயர் ரக பேனா பேனா அவங்க கொடுத்தாரு கையில கொடுத்தாரு. ஒன்னும் நீ எழுத்தாளர் ஆகிவிட்டா அவனுக்கு தெரியுமா அப்படின்னாரு. அட போங்க எங்க நான் வந்து எழுத்தாளர் என்னத்தையாவது நீங்க வளராதுங்கய்யா அப்படின்னு. அப்பதான் எனக்கு அந்த தினமணியை கம்மிச்சார். பார்க்கும்போது என் பேரு ரே முருங்கிற பேரு நடுப்பக்கத்துல கட்டுற என்னங்கயா அப்படின்ற பாரு நல்லா பாரு அப்படின்னாரு. அப்புறம் நூல் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவரே என்ன என் கையில துட்டுதான் நினைச்சு அன்னைக்கு ஒரு சின்ன விருந்து மாதிரி எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து அந்த இது பண்ணாரு. அப்ப என் நான் பார்த்த தினமணில முத முதல்ல என்னோட பேரு ரே முருகன் அப்படிங்கிறது நடுப்பக்க கட்டுறையா வந்து அந்த கட்டுரை அன்னைக்கு பெரும் பெரும் ஆளுமைகள்லாம் தினமணி ஆபீஸ் போன் பண்றாங்க. ஆனா அப்ப இல்ல ஜீசு செல்லப்பா மாராப்ப குருசாமி அப்படிங்கிற பெரிய பெரிய ஆளுநர் பேசிக்காங்க. அவங்க என்ன பேசுனாங்கன்னா இந்த எழுதினவருக்கு வந்து வயசு எப்படி 50-60 இருக்குமா அப்படின்றாங்க. நான் இப்ப எழுதும் போது வயசு 26-27 அவ்வளவுதான். ஏன்னா கிருஷ்ணமூர்த்தி புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு வயசு ஆகுமா? அப்படி உள்ள வந்து எழுத முடியுமா? என்னை முதன் முதலாக இந்த நூலை படித்து எழுத்தாளனும் ஆக்கி என்னையே அறியாம அவர் வந்து ஒரு வரும்போது அந்த நூல் என்னை வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7 மாசத்துல என்னை வந்து அப்படி உருவாக்கு. அப்பதான் சரி நம்மளும் ஒரு எழுத்தாளர் ஆகிட்டோமா அப்படி ஒரு சின்ன ஒரு இது வரும்ல. ஏன்னா நான் எங்க வேணாலும் கூணி குறுகி பேசுவேன், கொஞ்சம் பயம் பயப்படுவேன் இது எல்லாத்திலையும் இது பண்றது அப்படின்னு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது பொதுவா நீங்க வந்து நவிழ்தரும் நயம் போல பயில் தரும் பண்புடையாள தொடர்ந்து சொல்லிட்டு ஒரு திருக்குறள் உண்டு. நீ எந்த அளவுக்கு வந்து நூல்களை படித்து நீ இது பண்றியோ அந்த அளவுக்கு உன்னுடைய பண்புடையாளர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனால் அந்த ஒரு கட்டுரை எனக்கு முதல் கட்டுரை நடுப்பக்க கட்டுரை என்னை பெரிய இடத்துக்கு கொண்டு போச்சு. அதுல சில அந்த எழுத்தாளர் என்னை தேடியே வந்து நீங்க 90 அது ஒரு பெரிய விஷயம் தான். அதுல ஒரு சீசு செல்ல ஒரு மிக முக்கியமான ஒரு எழுத்தாளர் எழுத்துன்னு சொல்லி ஒரு பத்திரிகை நடத்துறாரு. அவரு அவருடைய நண்பரை சொல்லி இந்த மாதிரி ஒரு தம்பி எழுதியிருக்கிறாரு தினமணியில ரொம்ப நல்லா நடை அவர் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு கியா சச்சிதானந்தம் அப்படின்ற ஒருத்தவர் வந்து என்னை பார்க்க வந்தார். அவர் பார்க்க வந்துட்டு என்னை லைப்ரரியில வந்து உட்காந்து பார்க்கறாரு. நீங்க தான் முருகனா அப்படின்னு கேட்டார். ஆமங்கயா அப்படின்னு. இதுல எழுதுனீங்களா அது உங்க கட்டுரையா அப்படின்னு கேட்டாரு. தினமணியில எழுதுனீங்களா? ஆமங்கயா அப்படின்னு. நான் அந்த கட்டுரை எழுதி வச்சு பார்த்தா உங்களுக்கு ஒரு 50 வயசுக்கு முன்னாடி இருக்கும் நான் நினைச்சிட்டு வந்தேன். ரொம்ப சின்ன பிள்ளை இருக்கீங்களே அது ஜேகேவை எப்படி இந்த பிள்ளை உள்வாங்க முடிஞ்சது அப்படின்னு. அதுக்கு காரணம் அந்த நூலும் அந்த நூலை எளிய முறையில் கடத்தின ஒரு அந்த நாராயணசாமி தான் அந்த நன்றி சொல்லணும். அப்ப ஒரு ஒண்ணுமே தெரியாத ஒரு இடத்துல இவ்வளவு பெரிய ஆளுமைகள் நம்மளை வந்து பாக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல,
இந்த நூலோட விஷயம் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது, அவர் கொடுத்த பயிற்சி இருக்கல ஏற்கனவே மூவாவுடைய புக்கு, சீனிவாசம்பிள்ளையோட புக்கு, தஞ்சை சீனிவாசம்பிள்ளையோட புக்கு, காசுபிள்ளையோட புக்கு படித்தப்போது அந்த லைப்ரரியோட எல்லாத்தையும் உள்வாங்க ஆரம்பிச்சேன். தொல்காப்பியத்தினுடைய தொல்காப்பியத்தின் தொல்காப்பியங்களையும் பல்காப்பியங்கள் தந்த பல காப்பியங்களின் உரைகளையும் கம்பன் கவியை சொல்லது இன்பத்தை கொடுக்கக்கூடிய ராமாயண உரைகளையும் சிந்தாமியின் நந்தா அணிகின்ற பல உரைகளையும் மணிமேகலையின் மதியா கலைகளையும் குண்டலகேசியின் மாண்டர்கள் மதிப்பையும் கல்லாடத்தின் எல்லா அகிலையும் பத்துப்பாட்டின் வித்தகத்தின் விளைவையும் பெருங்கதையின் அருஞ்சோமை அமைதியையும் பாரதம் படிந்த நீர் அறையையும் பெரிய புராணத்தின் அரிய பண்பாடுகளையும் திருவாசகம் தந்த தெய்வீக நிலையையும் திருப்புகழ் தெளித்த விழிப்புகள் விரிவையும் தாயுமானவருடைய பாடல்களையும் கற்பா சுரந்த வள்ளலாருடைய பாடல்களையும் இப்படி பல்வேறு பணுவல்களை வந்து அப்படியே நான் அதுல வளம் வந்த போது நாம வந்து சாதாரண இடத்துல இல்லடா, யாரு நான் வள்ளலாரோட பேசுறேன், தாய்மானவரோட பேசுறேன், சேக்கிலாரோட பேசுறேன், சிந்தாமணியோட பேசுறேன், கோவலனோட பேசுறேன், அது எவ்வளவு பெரிய விஷயம். காலம் தேசம் தாண்டி அந்த நூல்களை வரும்போது என்னோட பேசுறாங்கல்ல, அது எவ்வளவு பெரிய விஷயம். அது எது கொடுக்கும், இந்த நூல் தானே கொடுக்குது, அவ்வளவு சாதாரண விஷயமா அந்த நூல். அந்த நூல் அது கொடுக்குற செருக்கு இருக்குல்ல, அது நம்மளை அறியாமே பல்வேறு தொடர்புகளும் அது கிடைக்க ஆரம்பிச்சு. ஒரு நூலுக்கு தேவை வந்து எஸ் ஆர் ரங்கநாதன் சொல்வாரு, ரொம்ப அற்புதமான எஸ் ஆர் ரங்கநாதனுடைய அந்த வகுப்பு பட்டியல் முறை வந்து நூலுக்கு ஒரு அற்புதமான வகுப்பு பட்டியல் முறை. ஆனா இன்னைக்கு வந்து இந்தியாவில் அதை பெரும்பாலும் ஃபாலோ பண்ண முடியாங்க. ரெண்டாவது, இந்திய மரபின் சிந்தனையில் ஊறிய வகுப்பு பட்டியல், அவர் எண்களுக்கு ரோமன் எண்களுக்கு அவர் மதிப்பு கொடுக்கல, இந்த மண்ணுக்கான தத்துவத்திற்கு அந்த வகுப்பு பட்டியல இது கொடுத்தாரு. ஒரு நூலை பிரிக்கும் போது அவர் வந்து பெர்சனாலிட்டி மேட்டர் எனர்ஜி ஸ்பேஸ் டைம் அப்படின்னு பகுத்தாரு. அது வந்து நம்முடைய மரபோட பஞ்ச பூதங்களோட ஒரு பஞ்ச தசிகளோ வேதாந்தங்களோட பஞ்சதசின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு உள்வாங்கன வந்து இந்த நூலை இப்படி பகுத்து. எந்த ஒரு நூலுக்கும் ஒரு பெர்சனாலிட்டி வேணும்ல, ஒரு நூலை ஆக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, அந்த நூலை ஆக்குறதுக்கான பொறுமை கருத்து மேட்டர் வேணும்ல, அந்த மேட்டரை எழுதுறதுக்கு ஒரு ஒரு விசை ஒரு சக்தி ஒரு எனர்ஜி வேணும்ல, அது ஒரு ஒரு இடத்துக்குள்ளதான அது இருக்கும், அது ஒரு டயத்துக்குள்ளதான எழுத முடியும். இப்படி ஒரு பகுப்பு முறை வந்து எனக்கு எப்பயுமே அது எனர்ஜியை கொடுக்கும். ஆனா நம்ம ஆட்கள் அந்த அளவுக்கு அவருடைய வகுப்பு பட்டியல புரிஞ்சிருக்காங்க, தத்துவார்த்த முறையா புரிஞ்சிருக்காங்கிறது எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. நீங்க பாருங்க, இப்ப ராமன் சரிதான் ராமாயணம் ஆச்சு, ராமன்ங்கிற ஒரு பிரசாண்ட் இருந்தாலதான் ராமாயணம் ஆச்சு, பாண்டவனுடைய சரிதான் மகாபாரதம் ஆச்சுன்னா பாண்டவர்கள் இருக்க போய் தான் மகாபாரதம் ஆச்சு, கண்ணனின் கதை பாகவதம் ஆச்சு, சீவகனின் சீரிய சிந்தாமணி ஆச்சு, திவிட்டனுடைய சரித்திர சூளாமணி ஆச்சு, அரிய அன்பருடைய சீரிய பெரியபுராணம் ஆச்சு, இப்படி ஒவ்வொரு கேரக்டருக்கு ஒரு நூல் வடிவமாகுது. அப்ப அது எப்படி பகுப்புக்கு முறைய வந்து அவ்வளவு அழகா நம்ம இந்திய மரபின் தத்துவ சிந்தனை முறைக்கு அவர் பண்ணாரு அப்படிங்கும்போது எனக்கு அது ஆச்சரியமா இருக்கும். நீங்க காதல் வீரம் சேர்ந்த அகநானூறு புறநானூறு, தெய்வ நீர்மைகள் பலவு சேர்ந்த இன்னைக்கு திருமுறைகள். அப்ப இதற்கு தேவையான வீரர்கள், வீர பிரதாப கதைகள், அதுக்கு காவிய நாயகர்கள், இது எல்லாமே கவிதை வடிவில் நடையில வந்ததுன்னா அது அந்த நூல்களை தான் அது இருக்குது. அப்ப அந்த நூல்களை படிக்கும்போது நமக்கு எவ்வளவு பெரிய இது கொடுக்கும், நீங்க செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் நமக்கு பெரிய வரலாறு இருக்கு. நீங்க இலைய வந்து வளப்புறமா வச்சு சாப்பிட்றீங்கன்னா ஈர்வாய் மரபின் வளம் பெற வைத்தார் அப்படின்னு சொல்லி பெரிய புராணத்துல அப்பூதி அடிகளார் புராணத்துல வரும். நீங்க இலைய ஏன் வலப்பக்கமா வச்சு அந்த கிழிச்சதை வந்து வலப்பக்கமா வச்சு சாப்பிட்றாங்கன்னா அதோட அர்த்தம் அதுல இருக்குது. நீங்க பெரிய புராணத்தை படிச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பழக்க விளக்கத்துக்கு அதுலதான் அந்த கூறு இருக்குது, ட்ரைட்ஸ் அந்த கூறுகள் அந்த இது. நீங்க அந்த பெரிய புராணத்தை கான்செப்டை வச்சுட்டு நீங்க வந்து முகாலினி புன்முகாலினி, அதாவது நம்ம திருப்பதி பக்கத்துல அது அந்த ஊர் வரும், அந்த ஊர்ல இருந்து நீங்க கன்னியாகுமரி வரைக்கும் நீங்க வந்து நெய்தல் அந்த ஐந்து திணிகள் இருக்குல்ல, குறிஞ்சி முல்லை மருந்து நெய்தல் பாலியல், அத இந்த திணிகள் உள்ள எல்லா ஊர்களோட அமைப்பு, மலைகள், ஆறுகள், நதிகள், எல்லா இதையும் வந்து நீங்க வந்து பெரிய புராணத்துல இருந்து எடுத்து நம்ம இன்னைக்கு நீங்க அதை பார்க்கணும். நீங்க அதை வச்சு அப்படியே டிராவல் பண்ணலாம். 700 வருஷம் ஆயிடுச்சு அந்த நூல் எழுதப்பட்டு, சேக்கிலார் எழுதப்பட்டு, ஆனா 700 வருஷம் கழிச்சு அந்த நூல்களை படிக்கும் போது நம்மளுடைய ஹேகியோகிராஃபிம்பாங்க பேரு, சேக்ரட் லேண்ட்ஸ்கேப்,
அந்த அந்த லேண்ட்ஸ்கேப்ல போற அந்த நூல் இன்னைக்கு எனக்கு அது பக்குமா இப்ப இந்த ஒரு இது பாத்தீங்கன்னா கம்பனுடைய ஒரு தனிப்பாடு இல்ல வள்ளின்னு சொல்லி ஒரு பெண்ணு திருவண்ணாமலையில அந்த சடையப்பவளர் வீட்டுல இருக்கும்போது ஒரு தேவதாசி பெண் அவர் மேல இவருக்கு ஒரு மயில் உண்டு ஒரு காதல் உண்டு அந்த அந்த அம்மாவுக்கும் அந்த கம்பன் மேல இருக்கும் அந்த வள்ளியை குறித்து ஒரு தனிப்பாடல் இருப்பார் அந்த அப்ப சடையப்பவளர் வீட்டுல இருந்துட்டு அந்த கம்பன் ஊர்வ இது நகர்வலம் போயிருவார் நகர்வலம் போயிட்டு அங்க சோழ நாட்டுல இருந்து தொண்டை நாடு போயிட்டு இது வரைக்கும் போயிட்டு வாராங்கல் வரைக்கும் போயிட்டு திருப்பி வரும்போது சென்னை தொண்டை மன்றத்துக்கு திருவொற்றியூருக்கு வருவார் அந்த திருவொற்றியூருக்கு வரும்போது அந்த கம்பனுடைய கம்பனை கம்பன் மையம் கொண்டானே மயில் கொண்டானே அந்த பெண் வள்ளி தடைப்பவளல் காலத்துக்கு பிறகு அம்மாவும் இல்லை இங்க வந்து ஒரு தஞ்சம் தேடி தஞ்சம் பிழைப்பு தேடி திருவொற்றியூர்ல வந்து சதா ஒரு இங்க வந்து ஒரு ஒரு மடத்துல வந்து சதுரானன பண்டிதர் மடம் அப்படின்னு ஒரு மடம் இருந்துச்சு 12 நூற்றாண்டுல நிரஞ்சன தேவர்னு சொல்லிட்டு ஒரு மடாதிபதி அந்த மடாதிக்கு உட்பட்ட மடத்துல வந்து எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க நான் இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த அம்மாவே புப்ப மடத்துல வந்து பெண்களை வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க ஆனா இருந்தாலும் பரவாயில்ல இது யாருக்கு யாரு இல்லையே அப்படிங்கறக்காக அந்த மடத்துல ஒரு இது கொடுக்குறாங்க அப்ப அந்த அம்மா வந்து திருவொற்றியூர்ல தங்கி வேலை செஞ்சுச்சு அப்ப கம்பன் வாரம் கம்பன் திருவொற்றியூர்ல வந்து இந்த மடத்துல 2-3 நாள் தங்குறாரு விருந்தினரா வந்து தங்குறாரு கம்பனை வரவேற்க திருவொற்றியூர் வந்து அவ்வளவு பிரமாணமா ஊரே வந்து கோலாகலமா இருக்கு அப்ப கம்பனுக்கு என்னென்னலாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு அந்த வள்ளிக்கு தெரியுது அந்த வள்ளி பார்த்து 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 செய்யறாரு கம்பனுக்கு ஸ்பெஷலா செய்யறாரு நீங்க மாம்பழம் பழப்பழம் வாழைப்பழம் ஒவ்வொரு சீசன்ல தான் இது பண்ணும் ஆனா அன்னைக்கு கம்பனுடைய உணவுல சிறப்பா அந்த முக்கணிகளும் இருந்துச்சு அப்ப அந்த மடாதிபதியே பாக்குறாரு இது எப்பவுமே இல்லாத ஒரு இது முக்கணிகளை இப்ப இடம் பெற்றிருக்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவரு யோசிச்சு இருக்காரு அப்ப கம்பன் வந்து அந்த மடத்தை சாப்பிட்டுட்டு இந்த சாப்பிட்ட சுவை இருக்குல்ல இந்த சுவை தடையப்பவளர் வீட்டை சாப்பிட்ட சுவையோட ஒத்துக்கிருக்கு கம்பனுக்கும் குழப்பமாயிடுச்சு இந்த டேஸ்ட் இந்த சுவை வந்து நமக்கு தெரிஞ்ச ஆள் தானே இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவாக குழப்பத்துல இருக்காரு அப்ப அந்த மடாதிபதி கேட்கிறாரு என்ன கம்பரே சர்ம பரிகாரம் செஞ்சுட்டு ரெண்டு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க என்ன பெரிய யோசனையா இருக்குது இல்ல நீங்க கொடுத்த உணவு ரொம்ப அற்புதமான ஒரு உணவு ஆனா இந்த டேஸ்ட் எனக்கு தடைப்பாவளை வெளியிட்ட சாப்பிட்ட மாதிரியே இருக்குது இதை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறாள் வள்ளி ஒரு ஓரத்துல இருந்துகிட்டு கவனிச்சிட்டு இருக்காங்க அப்ப கம்பன் வந்து அப்படியே பாக்குறாரு பார்க்கும்போது என்ன பண்றாருன்னா அவருடைய செருப்பை தன்னுடைய முந்தானல் எடுத்து அப்படியே பக்குவமா தொடச்சிட்டு இருக்காரு அப்ப தொடச்சிட்டு இருக்கும்போது கம்பன் கவனிக்கிறார் இது யார் அது அந்த பெண்மணி கூப்பிடுங்க அப்படின்றது அப்ப பார்த்தா அவர் அந்த அம்மா வந்து பௌரியமா வந்து நிற்குது யாருமா ஏன் என்னோட செருப்பை வந்து இப்படி தொடச்சிட்டு இருக்காரு அப்ப கம்பனுடைய பாடல்களுக்கு அபிநயம் ஒரு பிரமாதமா அபிநயம் காமிச்சு இது பண்ணும்போது கம்பன் அப்படி மிரண்டுகிறான் நானே புரியாதவன்னு என்னுடைய பாடலுக்கு இவ்வளவு அபிநயம் காமிச்சு இந்த அளவுக்கு வாங்கியிருக்கேன் யார் அப்ப நான் சடைப்ப விழால் வீட்டுல இருந்த ஆளு அப்படின்னு சொல்றேன் என்னாலதான் சொல்றேன் இது நீங்க பாத்தீங்கன்னா 12 நூற்றாண்டுல ஆரம்பிச்சு அதனுடைய ஒவ்வொரு சின்ன சின்ன கண்ணியை தேடி நான் வந்து டிராவல் பண்றேன் எப்ப டிராவல் பண்றேன் நான் இந்த இப்ப 2019 நான் டிராவல் பண்றேன் கம்பன் எந்த இடத்துக்கு வந்திருக்காங்க எந்த இடத்துல வள்ளியை சந்திச்சிருப்பான் வள்ளியும் அவங்களோட மனநிலை என்ன அப்படின்றது அது கம்பன் அந்த இதுல எழுதினாலும் அதுக்கடுத்து சதானந்த பண்டிதர் மடத்தோட சில குறிப்புகள் இருக்குது அப்புறம் கல்வெட்டுலயும் இருக்குது அப்புறம் அழகிரிசாமி திருவொற்றியூர் வள்ளியில ஒரு சிறுகதையில எழுதியிருக்கிறாரு இப்ப இதனுடைய தொடர்ச்சி பாருங்க 12 நூற்றாண்டுல இருந்து அந்த தொடர்பு அந்த நூல்கள் மூலமா நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குது அந்த நூலை தேடி நான் நாடோடியாக அலைந்து வள்ளியை சந்தித்த இடத்துக்கு போகும்போது நான் வந்து அந்த 12 நூற்றாண்டுலதான் நான் இருக்கேன் வள்ளி இந்த தெருவுல இருப்பாளோ கம்பன் இந்த தெருவுல போயிருப்பானோ அப்படின்னு நம்ம அத அந்த நினைவுகளை சம்மந்துட்டு போறோம்ல அது எது எது கொடுத்தது அந்த நூலு தான் எனக்கு கொடுத்தது அதுதான் அறிவுடைய நூல்கள் நமக்கு என்னைக்குமே இனிய நண்பர் புத்தி நலம் அருளே புத்தியில் தந்து வரும் புத்தகமே புத்தகமா சொல்லுவாங்க நீங்க நல்ல அறிவு தரக்கூடிய புத்தகங்களை படிச்ச அது மாதிரியான ஒரு விஷயம் ஒரு வீடுன்னு இருந்தா நூல் நிலை இருக்கணும்
நூல் நிலையம் இல்லாத வீட்டுக்கு சால்வே கிடையாது, ஒரு அதாவது சிறப்பு கிடையாது. அது மாதிரி ஒரு நூலகத்தில் உள்ள புத்தக பேலை பெரிய கணக்கிட முடியாத செல்வங்களை கொண்டது. பார்க்க சின்ன ரூமா இருக்கும். அந்த ஒவ்வொரு புத்தகமும் நீங்க அடுக்க முடியாத ஒரு விஷயங்களை நமக்கு கொண்டு போறது அந்த நூல் தான். அதனாலதான் நான் சொல்றேன், நமக்கு நம்முடைய கண்டதை கணித்தால் பண்டிதன் ஆவான் அப்படின்ற ஒரு ஒரு பழமொழி உண்டு. எந்த அளவுக்கு நூல்களை படிக்கிறோம் அந்த அளவுக்கு நுண் அறிவும் கிடைக்கும் சொல்லி அவையுடைய வாக்காக இருக்கு. நமக்கு இவரு தொல்காப்பியர் ஒன்று சொல்றாரு, வினையை நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டதை முதல் நூலே. என்ன அழகான இது பாருங்க, ஒரு நூலோட ஒரு இது வந்து ஏற்கனவே இந்த ஃபெமினிஸ்டோட தியரி சொன்னல, பெர்சனாலிட்டி மேட்டர் எனர்ஜி ஸ்பேஸ் டைம்னு இவருடைய இது தொல்காப்பியரோட அதை அப்படியே எஸ்ஆர் ரங்கநாதர் சொன்ன இத அவர் சொல்றாரு, வினையின் நீங்கி விளங்கிய அறிவின் முனைவன் கண்டதை முதல் நூலே அப்படின்னு தொல்காப்பியர் நூலை பத்தி சொல்றாரு. ஆக இந்த நூல் கொடுக்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது நம்மளை நம்ம மட்டும் செருக்க மட்டும் கொடுக்காது, நல்ல பண்பாளர்களையும் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்படியான ஒரு சூழல வந்து எனக்கு ஒரு ரோஜா முத்தியா ரிசர்ச் லைப்ரரின்னு ஒரு லைப்ரரி உங்களுக்கு தெரியும் எல்லாத்துக்கும், அந்த நூலகத்தோட இயக்குனர் அப்ப வராது, அவர் பேரு சங்கரலிங்கம், மறைந்து விட்டார். தற்செயலாக இந்த நூ எங்க நூலில் உள்ள நூலரை டிஜிட்டைஸ் பண்றதுக்காக பேசுறதுதான் வராது. அப்ப வரும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு புக்கு கேட்கிறார், அந்த புத்தகத்தோட பேர் வந்து திருவிக்காவோட உரையுடன் கூடிய பட்டினத்தார் பாடல் திருப்பின்னு கேட்கிறாரு. அந்த பட்டினத்தார் பாடத்துல அவருக்கு வந்து உடற்கூறு வண்ணத்துக்கான ஒரு உரையை வந்து அவர் தேடிட்டு இருந்தார். அவர் உடற்கூறு வண்ணம் அப்படிங்கவும் நான் பட்டினத்தார் பாடல அந்த நூலகத்துல இருந்து அது ரொம்ப பிடிச்ச படிச்சதை அப்படியே கடகடகன்னு ஒப்பிச்சிட்டேன் அவர்கிட்ட. ஒரு மடமாத ஒருவனமாகி இன்ப சுகம் தான் அன்பு புரிஞ்சு உணர்வு கலங்கி ஒளியை விந்து ஊர் சிறோம் இந்த மீது கலந்து பண்டி பகுத்து தண்டு பதும அரம்பு கமடங்கி தண்டு பார்வை மெய் வாய் செவி கை கால் என்று அப்படி சொல்லிட்டே இருந்தேன். அப்படியே அசந்து போய் அப்படியே உட்காந்துட்டார். என்னையா அப்படின்னாரு, இல்ல சார் உடற்கூறு வண்ணம் அப்படின்னு, ஏன்னா என்னோட அறிவை நான் காமிக்கணுமா, அதை அப்படி அவர்கிட்ட காமிச்சேன். ஆனா அதனுடைய விளைவு என்ன தெரியுமா, அப்பத்தே அவர் சொன்னாரு, என் நூலகத்துல எல்லாரும் வேலை செய்யறாங்க, ஆனா என்ன சொல்றோமோ அந்த வேலையை மட்டும் டெக்னிக்கலா செஞ்சுட்டு போறாங்க, நூல்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. ஆனா ஒன்ன மாதிரி ஒரு ஆள் வந்தா, இது என்ன பெருமைக்காக சொல்லல, அவங்கள பெரியவங்க அவங்க சொல்ற வார்த்தைகள் நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன், ஒன்ன மாதிரி ஒரு ஆள் இருந்தா இந்த நூலோட தன்மையை தெரிஞ்சா அவங்க போடுற கீவேர்டை வேற. கீவேர்டுங்கிறது ரொம்ப முக்கியமானது, அதாவது ஒரு கேட் கீப்பர் மாதிரி, ஒரு கேட்டை ஓப்பன் பண்ற மாதிரி. நூல் பெருசா இருக்கும், அந்த நூல உள்ள கீவேர்டை நீங்க கரெக்டா கொடுக்கலாம், எவ்வளவு நூல் இருந்தாலும் நூலகத்துக்கு வந்து மதிப்பு இல்லை. இன்னைக்கு எல்லா நூல்களும் நூல்கள் இருக்கும், ஆனா அந்த கீவேர்டு இல்லாம வந்து சரி கரெக்டா நீங்க பிடிக்கவே முடியாது. அது வந்து ஒரு பெரிய டக்கு ஓப்பன் பண்றதுக்கு வந்து நீங்க வந்து சரியா படிச்சாதான் அந்த கீவேர்டை கரெக்டா கொடுக்க முடியும். அப்ப அந்த கீவேர்டுங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறதுக்கு உன்ன மாதிரி ஆளுக இருந்தா நல்லா இருக்கும் சொல்லுவேன். ஆனா அவர் சொல்வது ஆயிரம் மடங்கு உண்மையானது. நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு நூல்கள் உள்ள இந்த பழைய மத நூல்கள், வேதாந்த நூல்கள், சைவ நூல்கள், வைஷ்ணவ நூல்களுடைய கீவேர்டு எல்லாம் பார்ப்பேன், ரொம்ப சிரிப்பா வரும். அவங்களுக்கு சைவத்தை வைணவத்துல போடுவாங்க, வைணவத்தை வேதாந்தத்துல போடுவாங்க, வேதாந்தத்தை இதை போட்டுப்பாங்க, அவங்க அது என்னன்னு தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனா அது கொஞ்சம் என்னன்னா கொஞ்சம் மெனக்கடணும் அந்த இது. ஏன்னா நீங்க அந்த கீவேர்டை கொடுக்கும் போதான், நீங்க இப்ப எவரிபடி லவ்ஸ் குட் ட்ராட் அப்படின்னு சொல்லிட்டு சாய்நாத்தோட புக் இருக்கு, அது எக்கனாமிக்ஸை பத்தியும் பஞ்சகாலத்தை பத்தியும் உள்ள ஒரு புக்கு தான். ஆனா டைட்டில் இருக்குல்ல, டைட்டிலை வச்சு நீங்க இப்ப அப்படியே பிரிச்சு நீங்க கீவேர்டு போட்டு அந்த புக்கோட தர என்னன்னு தெரியாம போயிடும். ஆக இந்த மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு. அப்ப ஒரு நூலை நாம டக்குன்னு ஓபன் பண்ணிட்டு போறதுக்கு அந்த கீவேர்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க குறைஞ்சபட்ச நூல்களை படிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த நூல்களை படிக்கக்கூடிய திறன் வந்து நான் வளர்த்துக்கிட்டது வந்து அந்த சொற்பமான சம்பளம் கொடுத்த அந்த நூலகத்துல தான். அந்த நூல் அறிவு தான் இன்று என்னை பெரிய ஆய்வாளனாக்கி ஆய்வாளர். எனக்காக நான் வந்து என்ன நான் அந்த நூலகத்துல வேலை பார்த்தாலும் எனக்கு ஒரு பெரிய வேலை இருக்கு. சார் வணக்கம் சார். சார் சார் இன்னும் ஒரு 2 முதல் 5 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாமா சார்? ஓகே 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 ஓகே. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ரைட் சார், ரைட். அப்ப நமக்கு
குறைந்தபட்சம் இந்த நூல்களோட விஷயம் நாம வந்து ஒரு ஒவ்வொருத்தவரும் ஒரு 100 குரலாவது உள்ளத்துல பதிவு செய்யறதுக்கு நம்ம மெனக்கடணும். உயர் நூல்கள் சார்ந்த கவிதைகள் இருக்கல தனிப்பாடங்களை அதை குறைஞ்சு முடிஞ்சபட்சம் நீங்க வந்து அந்த காலத்துல அந்த பயிற்சி இருந்தது அதை மனம செய்யுங்க. வஉசி வந்து ஜெயில இருக்கும்போது அவரை போய் ஜெயில சிறையில வந்து வள்ளிநாய சுவாமி பார்க்க போறார். பார்க்க போகும்போது 1909 1910 அப்ப சொன்னாராம், ஒவ்வொரு தமிழர்களும் 1330 திருக்குறளையும் தகுந்த உரையுடன் தெரிந்து கொண்ட தமிழர்களை மட்டுமே நான் தமிழர்களாக மதிப்பேன். அப்படி படிக்காத எவர் ஒருவரையும் என் மகனாக இருந்தாலும் சரி, என் மனைவியாக இருந்தாலும் சரி, என் அப்பனாக இருந்தாலும் சரி, நான் தமிழனாக மதிப்பதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த குறளோட மேன்மை பத்தி அவரு சொல்றாரு. ஆக நமக்கு அந்த நூல் ஒரு மனிதனை எப்படி உள்ளத்தில் உள்ள கசடுகளை நீக்கி பண்புடையனாக ஆக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இது வந்து இந்த நூல்கள் தான். இந்த உலக புத்தகத்தினத்தில் என்னையும் ஒரு ஆளுமையாக மதித்து இந்த நல்லதொரு சொற்பொழிவுக்கு வாய்ப்பினை கொடுத்த எம்இ முத்தையா அரசினர் மகளிர் கல்லூரிக்கு என்னுடைய நன்றியையும், குறிப்பாக உங்களுடைய நூலகத்தை பத்தி சொல்லணும் அதை மட்டும் ரெண்டு பேரி சொல்லிட்டு விட்டேன். உங்க நூலகத்துல மிக சிறப்பாக நான் நூலகராக அமைஞ்சிருக்கிறேன். நான் உங்க நூலகத்தோட வெப்சைட்ல போய் பார்த்தேன். ஓபன் ஆக்சஸ பத்தி ரொம்ப பிரமிப்பான ஒரு விஷயத்த நான் இந்த நூலகத்துல பார்த்தேன். அவ்வளவு விஷயத்த தெரிஞ்சு அவர் வந்து அதுல இணைச்சிருக்கிறாரு. நான் நினைக்க சொல்றபடி எல்லா இதுவும் இ கண்டா அதுல இருக்குது. அந்த வகையில ராமசாமி சாருடைய உழைப்பை நான் தனித்துவமாக சொல்லி அவருக்கு என்னுடைய பாராட்டுதல்களும் நன்றியும் கூறி இத்துடன் இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி நன்றி. ஒரு சிறப்பான உரை, நூலக வாசிப்பின் பயண அனுபவங்கள், நல்ல ஒரு மிகச்சிறப்பான உரையை நிகழ்த்தி உள்ளீர்கள் ஐயா. இது கேட்டா எப்படி இருந்துச்சுன்னா, எங்களுக்குலாம் இது ஒரு ஒரு சுகமான பயணமாக இருந்தது, ஒரு அனுபவமிக்க பயணமாக இருந்தது, பெரிய பெரிய ஆளுமைகளோடு பயணம் செய்த ஒரு பயணமாக இந்த ஒரு மணி நேரம் எங்களுக்கு இருந்தது. ஐயா, ஒரு சின்ன டவுட் ஆகி போச்சு எங்களுக்கு, நீங்க நூலகரா அல்லது தமிழ் அறிஞரா இல்ல தமிழ் ஆராய்ச்சியாளரா என்ற பன்முகம் கொண்ட ஒருவராக நீங்கள் இருக்கின்றீர்கள். மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உங்களுடைய இந்த 40 நிமிடங்களுடைய உரை எங்களுக்கு நினைவுகளை சுமந்த பயணமாக அமைந்துள்ளது. ரெண்டு விஷயம் கத்துக்கிட்டேன் உங்களுடைய பேச்சிலிருந்து. புத்தகங்கள் மனிதனை உயர்விக்கும் உரங்கள், புதிய விஷயங்களை அள்ளித்தரும் பொக்கிஷங்கள் அவை. ஆகவே புத்தகங்களை போற்றுவோம், வீடுகளிலே நூலகங்களை போற்றுவோம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்த ஆளுமை நம்மோடு பேச இணைய போகின்றவர்கள் நம்முடைய நம்மவர் முனைவர் திருமதி கா நாகநந்தினி, துறை தலைவர் தமிழ்துறை எம்இ முத்தையா அரசு மகளிர் கலைக்கல்லூரி. மேடம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் நம்முடைய மேடம். மேடம் வந்து ஒரு புத்தக விரும்பி, ஒரு புத்தக புழு, புத்தகங்களோடு நீண்ட கால சுமூக உறவு கொண்டிருப்பவர். ஆசிரிய பணியிலும் ஆராய்ச்சி பணியிலும் நீண்ட கால அனுபவமிக்க ஒரு ஆளுமை. மேடத்தை பேச சொல்றதுக்கு மேல ஒரு சிறிய அறிமுகம் மேடத்தை பற்றி. ஒரு நிமிடம். ஓகே, மேடம் வந்து ஃபாத்திமா காலேஜில் பிஏ தமிழ் படிச்சிருக்காங்க. எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் படிச்சிருக்காங்க. பிஹெச்டி வந்து இந்த யூஜிசி ஃபெல்லோஷிப் வாங்கி அவங்க பிஹெச்டி பண்ணியிருக்காங்க. 97-98 ஃபாத்திமா காலேஜில் லீவ் போஸ்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 1998 டிஆர்பி மூலம் தேர்வு செய்யப்பட்டு அக்டோபர் 15, 1998 குந்தவை நாச்சியார் கல்லூரி தஞ்சாவூரிலே அவர் உதவி பேராசிரியராக பணி நியமனம் செய்யப்பட்டார். கடந்த 20 ஆண்டுகளாக உயர்கல்வித்துறையிலே பணியாற்றி கொண்டிருப்பவர். மேடம் வந்து 60-க்கும் மேற்பட்ட கட்டுரைகளை கருத்தரங்குகளே மேடம் சமர்ப்பித்துள்ளார். ஐந்தமிழ் ஆய்வு மன்றம் என்ற ஒரு ஆய்வு மன்றத்தினுடைய அமைப்பு செயலாளராக நீண்ட நெடுங்காலமாக இருந்து கொண்டு வருகிறார். இந்த ஐந்தமிழ் ஆய்வு மன்றம் மூலமாக இதுவரை 19 கருத்தரங்க மாநாடுகளை மேடம் மிக சிறப்பாக நடத்தியுள்ளார். ஆய்வு சிந்தனைகள் என்ற ஒரு ஆய்வு கற்றலின் தொகுப்பினுடைய ஒரு பதிப்பாசிரியராக இருந்து வருகிறார். மேடைகளிலே பல மேடைகளிலே பல தலைப்புகளிலே உரையாற்றி இருக்கின்றார். தூங்கு உழைப்போது என்ற ஒரு புத்தகத்தையும் வெளியிட்டிருக்கின்றார். மேடம் இதுவரை 17 எம்ஃபில் ஆய்வு மாணவர்களை தயாரித்துள்ளார். அதுபோல இப்பொழுது மேடத்தினிடையே 4 மாணவர்கள் பிஹெச்டி பட்டத்திற்காக ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்கிறார்கள்.
ஜிடிஎன் கல்லூரி, மீனாட்சி கல்லூரி, மதரசா யூனிவர்சிட்டி போன்ற பல இடங்களுடைய போர்ட் ஆஃப் ஸ்டடீஸ் மெம்பராக மேடம் இருந்து வருகின்றார். இத்தகைய சிறப்பு மிக்க ஒரு ஆளுமையை, பல ஆயிரம் புத்தகங்களை புரட்டியுள்ள அவரை என்னை புரட்டிய புத்தகம் என்ற தலைப்பில் பேச வருமாறு மிக அன்புடன் அழைக்கின்றேன். அம்மா ப்ளீஸ். மேம், அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வினை நடத்துவதற்கு ஒப்புதல் அளித்த எங்களது அன்பு முதல்வர் அனுராதா மேடம் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாங்கள் அனைவரும் பணியாற்றி சோர்ந்திருந்த போது எங்களுக்கு புது இரத்தம் பாய்ச்சி இளமையான எங்களுடைய முதல்வர் அவர்கள் வருகை தந்தது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுடைய பணியை நாங்கள் முழு உத்வேகத்துடன் செய்வதற்கு அது மிகவும் உதவியாக இருக்கின்றது. ஆகவே அவரை வணங்கி பாராட்டி மகிழ்கின்றேன். மேடம், கேக்குதா? கேக்குதா? கேக்குது மேடம். மேடம், உங்க வீடியோ ஆஃப் ஆயிருக்கு. மேடம், வீடியோ ஆன் பண்ணிக்கிறீங்களா? மேடம், ஆ சரி, ஆன் பண்ணிக்கிறேன். ஆ தேங்க்யூ மேடம், தேங்க்யூ மேடம். ஆ மேம், எஸ் மேம், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. நன்றி, நன்றி. ஆகவே இந்த அருமையான ஒரு நிகழ்வினை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற நமது கல்லூரி ஐகேசி மற்றும் நூலகம் மற்றும் தமிழ்துறை அனைவரின் சார்பாகவும் நான் என்னுடைய வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த தலைப்பு எனக்கு திடீரென்று தோன்றியது. ஏனென்றால் நான் சிறுவயது முதலாக எங்க சகோதரி சொல்லுவாங்க, எங்க அப்பா மறைந்து போன, எனக்கு 2 வயதாக இருக்கும்போதே எனது தந்தையார் மறைந்து விட்டார். அவர் பேப்பர் வாங்கி கொண்டு வரும்போது தினத்தந்தி என்று நினைக்கிறேன், அந்த பேப்பரை நான் கீழே போட்டு அதன் மீது அமர்ந்து கொண்டு நான் லோலோ லோலோ என்று வாசிப்பேன் என்று கூறியிருக்கின்றார். இது என்னுடைய ஒவ்வொரு புத்தகம் படிக்கும் போதும் எனக்கு இது மகிழ்ச்சியான தருணங்களாக இருக்கும். அப்போதிருந்தே நாம் படிக்க தொடங்கி விட்டோமா என்ற அந்த சிந்தனை இன்று வரை என்னை சொல்லித்துக் கொண்டு இருக்கின்றது. எத்தனையோ புத்தகங்கள் படித்திருந்தாலும் என்னை புரட்டிய புத்தகம் என்பதற்கு முன்பாக சோவியத் ரஷ்யாவிலிருந்து நமது இந்தியாவும் சோவியத்தும் இணக்கமாக இருந்த காலகட்டத்தில் சோவியத் ரஷ்யாவிலிருந்து புத்தகங்கள் வெளிவரும். அது சிறுவர்களுக்கான கதைகளும் இருக்கும், வலுவலு என்ற தாளில் இருக்கும். எஸ் ராமகிருஷ்ணன் எழுத்தாளர் கூட சொல்லியிருக்கிறார், அவருடைய வாசிப்பை தூண்டியது. ஏன்னா ஒரு புத்தகம் என்பது நாம் தொடுவதற்கும் அதனுடைய மனம் நறுமணத்திற்கும் புகழ் பெற்றதாக இருக்கும். அந்த புத்தகங்கள் என்னை வாசிக்க அழைத்து கொண்டே இருக்கும். எந்த வீட்டிற்கு சென்றாலும் புத்தகம் இருக்கிறதா என்றுதான் என்னுடைய கண்கள் தேடும். புத்தகம் இல்லாத வீட்டிற்கு செல்வதை நான் விரும்புவதே இல்லை, எப்பொழுதுமே விரும்புவதில்லை. பெரிய பெரிய இப்பொழுதெல்லாம் பெரிய பெரிய வீடு கட்டுகிறார்கள். 4 படுக்கை அறை, சமையல் அறை, முடிந்தவரை ஹோம் தியேட்டர் என்று கூட வைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் யாருமே நூலகம் என்பதற்கான ஒரு சிந்தனையை கொண்டு வருவதில்லை. இது எனக்கு மிகுந்த வருத்தத்தை ஏற்படுத்தும். நான் மாதத்திற்கு 2000த்திற்காவது புத்தகம் வாங்கி விடுவேன். அதை உடனடியாக அட்டை போட்டு என்னுடைய பெயரை எழுதி வைத்து படித்து விடுவேன். இந்த இத்தனை வாசிப்பினுடைய இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று நான் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது, நான் படித்து கொண்டு இருக்கும் பொழுது சிறுவயதில் நான் 4ஆம் வகுப்பு, அப்பொழுது எனது சகோதரி ஒரு பாட்டை மனனம் செய்து கொண்டிருப்பார். தண்டாமறையின் உடன் பிறந்தும் தன் தேன் நுகரா மண்டுகம், வண்டே காணத்திடையிருந்து வந்தே கமல மது உண்ணும், பண்டை பழகி இருந்தாலும் அரியோர் புல்லோர் நல்லோரே, கண்டும் கழித்தும் உறபாடி தமிழ் கலப்போர் கற்றோரு என்ற பாடல் என்னை மிகவும் கவர்ந்த பாடல். அதனுடைய ஓசை நயம், அதனுடைய பொருள், அதாவது தாமரையின் அருகே குளத்திலே தாமரை கூடவே பிறந்த தவளைக்கு தாமரையில் இருக்கும் தேன் தெரியாது. எங்கிருந்தோ காட்டிலிருந்து வருகின்ற வண்டு அந்த தாமரை பூவில் இருக்கின்ற தேனை உண்டு மகிழ்ந்து ரீங்காரமிட்டு கொண்டு செல்லும். அதுபோல பழகியவர்கள் பண்டே பழைய நண்பர்களாக இருந்தாலும், முனைவர் ரெங்கை முருகன் கூறியது போல,
அந்த பண்புடையாளர் தொடர்பு பக்கத்திலே இருந்தாலும் கிடைக்காது. ஆனால் கற்றறிந்த பின்பு கண்டும் கழித்தும் உறவாடி தம்முள் கலப்போர் கற்றோரே, அந்த கழிப்பு இருக்கு இல்லையா, படித்தவர்களுடன் சேருகின்ற பேசுகின்ற அந்த ஒரு, அதாவது உவப்ப தலைகூடி உள்ள பிரிதல் என்பார் வள்ளுவர். நான் அந்த படிப்பு தருகின்ற அந்த பந்தம், அந்த பண்புடையாளர் தொடர்பு, அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவிற்கு என்னை உயர்த்தி இருக்கின்றது. என்னுடைய படிப்பும் அந்த பண்புடையாளர்களுடைய தொடர்பும் தான் நான் இந்த அளவிற்கு 23 ஆண்டுகளாக ஒரு தமிழ் பேராசிரியராக பணியாற்றுவதற்கு உதவி இருக்கிறது. படிப்பை நான் என்றுமே கைவிட்டதில்லை. ஆசிரியராக இருப்பதை விட ஒரு ஆய்வாளராக இருப்பதைத்தான் விரும்புவேன். ஏனென்றால் புரட்டிய புத்தகங்கள் எத்தனையோ இருந்தாலும் என்னை புரட்டிய புத்தகங்கள் புத்தகங்கள் என்றுதான் தலைப்பு கொடுத்து இருக்க வேண்டும். இருந்த போதும் நேரம் குறைவாக இருப்பதால் என்னை புரட்டிய புத்தகங்கள் சிலவற்றை மட்டும் நான் கூற விரும்புகின்றேன். என்னை மிகவும் கவர்ந்த புத்தகம், நான் பாத்திமா கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு கிடைத்த பேராசிரியர்கள் மிகச் சிறப்பானவர்கள். நான் அதை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன். அந்த அன்பான ஒரு பண்பான ஒரு ஆசிரியர்களிடம் நாங்கள் பயின்றோம். எங்கு நூல் இருந்தாலும் உடனடியாக படித்து விடுகின்ற அந்த பண்பு, அதற்கு அடி போட்டது என்னுடைய பாத்திமா கல்லூரி தான். அந்த பேராசிரியர்கள் நான் இன்று வணங்கி மகிழ்கின்றேன். உலக புத்தக தினம் என்று நாம் ஷேக்ஸ்பியரின் மறைவு நாளை கொண்டாடினாலும் 1995 ஆண்டு தான் யுனெஸ்கோ இந்த நாளை புத்தக தினமாக, புத்தக உரிமையாளர்கள் புத்தக பதிப்பாளர்களுடைய வேண்டுகோளின்படி உலக புத்தக தினமாக இதை அறிவுறுத்தியிருக்கின்றது. நம்மளுடைய முதல்வர் கூறியது போல பொத்து துளையிட்டு அகப்படுத்திய வரிசைப்படுத்திய அந்த புத்தகம் என்கின்ற புத்தகம்தான் தினமாக இன்று கொண்டாடப்படுகிறது. உலக புத்தக தினம் இன்று மட்டுமல்ல, அது என்றுமே கொண்டாடப்பட வேண்டிய தினமாகத்தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் நாம் அன்னையர் தினம், காதலர் தினம் என்றெல்லாம் நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் புத்தகங்கள் தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டியவை என்று நான் கருதுகின்றேன். அப்படி படித்துக் கொண்டிருக்கும் பொழுது எனக்கு ஆலிஸ் என்கின்ற பேராசிரியர், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் தற்போது பணியாற்றி ஓய்வு பெற்றவர், அவர் எனக்கு பாரதியார் கவிதைகள் புத்தகத்தை பரிசாக கொடுத்தார். பிஏ படிக்கும் பொழுது அவர் அப்பொழுது பிஹெச்டி முடித்திருந்தார். பிஏ படிக்கும்போது பிஹெச்டி என்பது என்னவென்றே எங்களுக்கு எல்லாம் தெரியாது. ஏனென்றால் இன்று இருக்கின்ற இந்த இன்டர்நெட், இந்த மீட்டிங், இந்த மாதிரியான தகவல் தொடர்பு அதிகம் இல்லாத அந்த காலத்தில் புத்தகங்கள் மட்டுமே எங்களுடைய வாழ்வை உயர்விக்கின்ற ஒரே ஊடகமாக இருந்தது. அந்த புத்தகத்தை எனக்கு கொடுத்து படித்து அதில் அவருடைய பெயரை எழுதி வாழ்க்கை இனியது இனியது இனிக்க வாழ்த்துக்கள் என்று எழுதி கொடுத்தார். அந்த புத்தகம் பாரதியார் கவிதைகள் எனக்கு மிகவும் பிடித்தது. அவரை என்னுடைய ஞான தந்தையாக ஏற்றுக்கொண்டேன். ஒரு 39 வயதுக்குள் இந்த உலகத்தையே புரட்டி போட்ட கவிதைகளை எழுதிய அந்த கவிஞன் எப்பொழுதும் என்னுடன் இருப்பதாக நான் உணர்கின்றேன். அறிவிலே தெளிவு, நெஞ்சிலே உறுதி, அகத்திலே அன்பின் ஒரு வெள்ளம், பொறிகளின் மீது தனி அரசாணை, பொழுதெல்லாம் எனது உனது பேர் அருளின் நெறியிலே நாட்டம் என்றிவை அருளா என்று இருக்கின்றார். எந்த மதத்தையும் எந்த ஜாதியையும் எந்த இனத்தையும் குறிக்காத அந்த புத்தகங்கள் யார் படித்தாலும் அவர்களுக்கென்று ஒரு பண்பை, அவர்களுக்கென்று ஒரு உணர்வை ஊட்டுகின்ற அந்த புத்தகங்கள் ஜாதி மத பேதம் கடந்த ஆயுதங்கள் என்று கூறலாம். அந்த புத்தகத்தில் எனக்கு குறிப்பாக அங்கு படித்து கொண்டு இருக்கும் பொழுது எங்களுடைய வகுப்பு ஓய்வின் போது முதுகலைக்கு மட்டுமே செல்லக்கூடிய துறை தலைவர் செண்பகம் அம்மா அவர்கள் வகுப்பிற்கு வந்தார். அவர், நான் கிரேக்க மொழி கற்று கிரேக்க இலக்கியத்தையும் நம்முடைய சங்க பாடல்களையும் முனைவர் பட்ட ஆராய்ச்சிக்காக நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன், செய்து முடித்திருக்கின்றேன். சங்க இலக்கியத்தில் அந்த இலக்கணத்தில் ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் என்னிடம் கேட்கலாம் என்று கூறினார். அப்பொழுது என்னை புரட்டி போட்ட தொல்காப்பிய புத்தகம், தொல்காப்பியம் தான் என்னை புரட்டி போட்டது. அதற்கு முன்பு புறப்பொருள் வெண்மா மாலை, நன்னூல், நூல்களை எல்லாம் நான் கூறலாம், பாரதியார் கவிதைகள். அப்பொழுது நான் அவரிடம் தைரியமாக கேட்டேன், புறப்பொருள் வெண்மா மாலையே தொல்காப்பியத்தில் எல்லாம் பூவை நிலைத்துறை என்ற துறை வருகிறது. அந்த துறையில் திருமாலுடன், கண்ணனுடன், காயாம்பு நிற கண்ணனுடன் ஒப்பிட்டு மன்னர்களை பாடுவதுதான் பூவை நிலைத்துறை என்று இருக்கின்றது. மன்னனுடைய வீரம் இதை பற்றியெல்லாம் பாடுவது பூவை நிலைத்துறை என்ற கேட்டகரியில வகைப்படுத்துவார்கள். ஆனால் நமக்கு கிடைத்திருக்கின்ற சங்க பாடல்களில் மன்னரை ஐம்பூதங்களுடன், தீமுரணியது நீரே, நீர் போன்றவன், தீவியை போன்றவன், பகைவர்களுக்கு தீயை போன்றவன், நண்பர்களுக்கு நீரை போன்றவன், அவனுடைய வலிமை மண் போன்றது,
அவனுடைய பெருமை இதை போன்றது அப்படின்னு ஐம்பூதங்களோடு ஒப்பிட்டு மன்னனை வாழ்த்திய அந்த பாடலும் பூவை நிலைத்துறை என்று இருக்கின்றது. கண்ணனுடன் ஒப்பிட்டால் தானே பூவை நிலைத்துறை என்ற கேள்வியை அவரிடம் கேட்டேன். என்னை புரட்டிய அந்த நூலினுடைய கேள்வியை அவரிடம் பேராசிரியரிடம் கேட்டேன். பேராசிரியர் அதற்கு பதிலளிக்கவில்லை. உனக்கு சிந்திக்கக்கூடிய திறன் இருக்கிறது, புத்தகம் படிப்பது மட்டுமல்லாமல் இந்த சிந்திக்கின்ற திறன் இருக்கிறது. நீங்கள் தயவு செய்து பாத்திமா கல்லூரியில் முதுகலையை தொடர வேண்டாம், பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு நீங்கள் சென்று படியுங்கள் என்று கூறினார். அதுதான் என் வாழ்வை புரட்டி போட்டது. இல்லாவிட்டால் நானும் பிஏ தமிழ் படித்துவிட்டு ஒரு பிஎட்டோ ஏதோ ஒன்று படித்துவிட்டு ஆசிரியராக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த நூல் என்னை அந்த கேள்வி கேட்க வைத்து எனது பேராசிரியருடைய அந்த வழிகாட்டுதலின்படி நான் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு சென்றேன். அங்கு முதுகலை படித்தேன். எண்ணற்ற பண்படையாளர்கள் தொடர்பு எனக்கு கிடைத்தது. எங்களுடைய பேராசிரியர்கள் தமிழண்ணல் கதிர் மகாதேவன், சீனிவாசன் முத்தையா அவர்கள், அஜ்மல்கான் அவர்கள், மணிவேல் சார் அவர்கள், பேராசிரியர் முத்துமோகன், பேராசிரியர் இரா மோகன், இன்னும் பல கெஸ்டாக விரிவுரையாளர் விரிவுரை கருத்தரங்குகள், இந்த மாதிரியான ஒரு பெரிய கடலில் தூக்கி போட்டது போல, தமிழ் கடலில் தூக்கி போட்டது போல உணர்ந்தேன். நிச்சயமாக நீங்கள் ஒரு பெண்ணாக நாம் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்க செல்லும் போது ஏற்படுகின்ற இடையூறுகள் பற்றி எல்லாம் என்னுடைய தோழிகள்லாம் பயமுறுத்தினாங்க. அங்கு ஆணும் பெண்ணும் சேர்ந்து படிக்க வேண்டும் என்றெல்லாம் கூறினார்கள். ஆனால் என்னுடைய கேடயமாக இருந்தது என்னுடைய புத்தகங்கள் தான் என்பதை நான் மனப்பூர்வமாக உணர்ந்தேன். புத்தகம் மூலம் அறிவின் மூலம் நாம் எங்கும் தனிப்பட்டு செயல்படலாம். புதுமை பெண்ணாக நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத அந்த திமிர்ந்த ஞான செருக்கையும் அளித்தது புத்தகங்கள் மட்டும்தான் என்று நான் அறுதியிட்டு உறுதியிட்டு கூறுவேன். அது குறிப்பாக இந்த செய்தி என்னை புரட்டி போட்ட அந்த தொல்காப்பிய அந்த நூற்பாவினால் அந்த கேள்வியினால் இன்று உங்கள் முன்பு ஒரு பேராசிரியராக ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக உருவாவதற்கு எத்தனையோ நூல்கள் தான் காரணம். ஆகவே மாணவியர்களாகிய இந்த கூட்டத்தில் பங்கு கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நான் கூறிக்கொள்வது, எப்பொழுதும் புத்தகத்தோடு இருங்கள். உங்களுடைய மனநிலையை அதாவது நூல் என்பதற்கு ஏன் அந்த பெயர் என்றால், ஒரு கட்டடத்தின் கோட்டத்தை அந்த கோணலை சரி செய்வது நூல், நம்மளுடைய மனக்கோட்டத்தை சரி செய்வது நூல். ஆகவே அதனுடைய பெயர் நூல் என்றெல்லாம் நன்னூலிலும் இலக்கணத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னொன்று, ஆசிரியர்கள் மாணவர்களை ஏற்றிவிட்டு அங்கேயே இருக்கின்ற ஏணி என்று நாம் ஒப்புமைப்படுத்துவோம். ஆசிரியர்களை ஏணிக்கு ஒப்புமைப்படுத்துவோம். அவர்கள் எல்லோரையும் ஏற்றி விடுவார்கள், ஆனால் அவர்கள் அங்கு இருக்கும் இடத்தில் இருப்பார்கள் என்று. ஆனால் நான் அந்த ஏணியாக இருக்க விரும்புவதில்லை. நான் நூலேணியாக இருப்பேன். நூலேணி என்பது என்னது? நம்மளுடைய ஏறிவிட்டு அந்த ஏணியையும் எடுத்துக்கொள்ளலாம், சுருட்டியை எடுத்துக்கொள்ளலாம். நாமும் உயர்ந்து கொண்டு அந்த நூலேணி வழியாக அனைவரையும் ஏற்றிவிட்டு நாமும் அந்த நூலை சுருட்டி கொள்ளலாம், ஏணியை. அந்த நூலேணியாக நாம் இருப்பதற்கு நூல்கள் தான் உதவும். அதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. ஆகவே நாம் அனைவரும், நான் என்னுடைய மாணவர்களுக்கும் கூறிக்கொள்வேன், எப்பொழுதுமே இலக்கிய வரலாறு, திருக்குறள், பாரதியார் கவிதைகள், இது மூன்றும் உங்களுடன் எப்பொழுதும் இருக்கட்டும். எப்பொழுதும் அதில் இருந்து படித்து கொண்டே இருங்கள். நாம் படிக்கும் பொழுது அந்த நூலாசிரியர் நம் பக்கத்தில் வந்து விடுவார். மற்றொன்று, இப்போ திருவிளையாடற் புராணம் என்ற நூலை எடுத்துக்கொள்வோம். அதில் மீனாட்சியினுடைய வரலாறு, ஒரு தெய்வம், உங்களுக்கே தெரியும், வேற எந்த கோவிலிலும் இல்லாத 49 சங்க புலவர்களுக்கு அங்கே கோவில் அமைந்திருக்கும். அதில் முதல் புலவராக இறையனார் இருப்பார். அப்படிப்பட்ட மதுரையினுடைய வரலாற்றை கூறும் பொழுது மீனாட்சி அம்மையின் வரலாற்றை ஒரு 4 வரிகளில் ஒரு பாடல் சொல்கின்றது. அது என்ன பாடல் என்றால், செழியர்பிரான் திருமகளாய் கலைபயின்று முடிபுனைந்து செங்கோலோச்சி முழுதுலகம் ஜெயங்கொண்டு திரைகொண்டு நந்திகணம் முனைப்போர் சாய்த்து தொழுகணவர்க்கு அணிமண மாளிகை சூட்டி தன் மகுடம் சூட்டி செல்வம் தலைவுரு தன்னரசளித்த பெண்ணரசி அடிக்கமலம் தலைமேல் வைப்பான். அதாவது ஒரு முழுமையான, ஒரு புராணத்தின் ஒரு முழுமையான வரலாற்றை இந்த அடிகள் வந்து தெரிவித்து விடுகின்றன. செழியர் பிரான்னா பாண்டியன், பாண்டியர்களுக்கு செழியர்கள் என்ற பட்டம் உண்டு. செழியர் பிரான் திருமகளாய், திருமகள் என்று வந்து விடுகிறது. கலை பயின்று, அவளே கலைமகள் ஆகிவிட்டாள். முடிபுனைந்து, அரசியாகிவிட்டாள். வேற எந்த கோவிலும் அம்மன் வந்து அரசி கிடையாது, மதுரையில மட்டும்தான். முடிபுனைந்து செங்கோல் ஓச்சி, அரசனாக ஆன உடனே கொடுங்கோல் செய்யவில்லை, செங்கோல் ஓச்சி. முழுதுலகம் எட்டு திக்கும் விஜயம் செய்து அனைவரையும் போரில் வென்று
கடைசியில கைலாசத்துக்கு போய் நந்தி கணம் முனை போர் சாய்த்து நந்தி முதலாகிய கணங்களை போரிலே வெற்றி கொண்டு தொழு கணவருக்கு அங்கு தோன்றிய சிவபெருமானை கண்டு அணிமணம் மாளிகை சூட்டி மலை மாலை சூட்டி அவரை தான் தன் கணவர் என்பதை உணர்ந்து மும்முலையாக இருந்தது முலை மறைந்து இறைவனை மாலை சூடி தன்னுடைய கணவராக ஏற்று தன்னுடைய மிகச்சிறந்த அரசாட்சியையும் அவருக்கு கொடுத்து ஒரு தெய்வ பெண்ணாக உயர்ந்திருக்கின்ற அந்த ஒரு புராண கதையை ஒரே பாடலில் விளக்கி விடுகிறார். அதே போல மதுரையில மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் பாடிய குமரகுருபரர் வரலாறு உங்கள் அனைவருக்கும் தெரியும். அவர் பாடுகின்ற அந்த பாடல் ஒரு பாடல் போதும், மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ்ல 100 பாடல்கள் இருக்கும் ஒவ்வொரு பருவத்துக்கும். அதுல ஒரு பாடல் மீனாட்சி அம்மையே வருகை புரிந்தார். தமிழின் இனிமையை கேட்பதற்கு மீனாட்சி அம்மையே வருகை புரிந்தார். தொடுக்கும் கடவுள் படம் பழம்பாடல் தொடையின் பயனை நரைபழுத்த துறைந்தின் தமிழின் ஒழுகு நரும் சுவையே அகந்த கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உல கோவிற்கு ஏற்றும் விளக்கே. அகந்த கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உலக்கோவிற்கு ஏற்றும் விளக்கே வளசிமையை இமய பொறுப்பில் விளையாடும் இளமென் பிடியே எரிதரங்கம் உடுக்கும் புவனம் கடந்து நின்ற ஒருவன் திருவுள்ளத்தில் அழகு ஒழுக எழுதி பார்த்திருக்கும் உயிரோவியமே மதுகரம் வாய்மடுக்கும் இளமஞ்சி கொடியே வருகவே மலையதுவஜன் பெற்ற பெருவாழ்வே வருகவே என்று பாடிய அடுத்த நிமிடம் மீனாட்சி அம்மை ஒரு 5 வயது புரோகிதருடைய குழந்தையாக அங்கு வந்து திருமலை மன்னர் மடியிலே அமர்ந்து கொண்டு இந்த பாடல் முழுவதையும் ரசித்துவிட்டு தன்னுடைய கழுத்தில் இருந்த முத்து மாலையை குமரகுருபருக்கு அணிவித்து சென்றார் என்பது வரலாறு. ஆகவே தமிழ் மற்ற மொழிகளுக்கு என்ன பெருமையோ நமக்கு தெரியாது. தமிழை கேட்பதற்கு இறைவனே இங்கு வருவான் என்பது உண்மை. அப்படிப்பட்ட தமிழ் நூல்களை படிக்கும் பொழுது அதை எழுதிய ஆசிரியர் நம் அருகே வந்து விடுவார். நம்முடைய மனக்குழப்பத்திற்கு நிச்சயமாக விடை தருவார். எனக்கு ஏதேனும் துன்பம் நேர்ந்தால் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் கூறியது போல துன்பத்திற்கு துன்பம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த திருக்குறள், மற்றொரு திருக்குறள், நாம் துன்பத்தை நமது நெஞ்சம் மட்டும்தான் நமக்கு துணையாக இருக்கும், எத்தனை நண்பர்கள் இருந்தாலும் எத்தனை உறவுகள் இருந்தாலும் நம்மளுடைய துன்பத்தின் போது நமக்கு துணையாக இருப்பது நம்மளுடைய நெஞ்சம் மட்டும்தான், நம்மளுடைய இதயம் மட்டும்தான். அப்போது அந்த இதயத்தை வலுவூட்ட நாம் என்ன செய்ய வேண்டும், இந்தந்த உணவுகளை எல்லாம் சாப்பிட வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறினாலும் நம்மளுடைய இதயத்தை வலுப்படுத்துவது இனிய மிகச்சிறந்த ஆளுமைகளுடைய புத்தகங்களை படித்தால் போதும். அதாவது நூலளவே ஆகுமாம் நுண்ணறிவு என்று கூறியது போல முள்ளத்தளது மெல்லத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் முள்ளத்தனையது உயர்வு. அந்த உயர்வினை எட்டுவதற்கு நூல்கள் மட்டுமே உதவும். அதற்கு என்னுடைய வாழ்க்கையே மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஒரு வறுமையான ஒரு தந்தையை இழந்த ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறிய பெண் இந்த அளவிற்கு பெரிதாக உயர்வதற்கு நான் எத்தனை புத்தகங்கள் மீது ஏறி நின்று கொண்டிருக்கிறேன் என்பது என்னுடைய வளர்ச்சியை பார்த்தால் தெரியும். ஆகவே புத்தகங்கள் தான் உங்களுடைய சொத்து, படிப்பு தான் உங்களுடைய சொத்து. அதை யாராலும் திருட முடியாது. திருடர்களால் கல்வர்களால் கொல்லப்பட முடியாது, அரசர்களால் அதை ஆணையிட்டு பெற முடியாது, தீயினால் கொல்லப்படாது. ஆகவே செத்தாலும் தமிழ் மனத்து சாக வேண்டும், சாம்பலை அள்ளி பூசினாலும் அதில் தமிழ் மணக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டை எனக்கு அளித்த புத்தகங்கள் அனைத்தையும் அனைத்து புத்தகங்களையும் இந்த நேரத்தில் நான் ஸ்பரிசித்து அவற்றை அனைத்தையும் என்னோடு சேர்த்து அனைத்து நான் முத்தமிட்டு மகிழ்கின்றேன். இந்த அருமையானதொரு வாய்ப்பினை வழங்கிய ஐகேசிக்கும் நமது தமிழ்துறைக்கும் நமது கல்லூரிக்கும் முதல்வருக்கும் குறிப்பாக இத்தகைய மிகச்சிறந்த புத்தக தினத்தை நினைவூட்டிய நூலகருக்கும் இதை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்ற உதவி பேராசிரியர் பெரியசாமி அவர்களுக்கும் மற்றும் இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் அம்மா. நன்றி, நன்றி, மிக்க நன்றி. ஒரு நல்ல ஒரு சிறந்த உரையை கேட்கக்கூடிய ஒரு பொன்னான வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கிடைத்தது. மிக்க நன்றி அம்மா. ஒரு பிரேக் கிடைக்காது நினைச்சிருந்தப்ப ஒரு தமிழ் பால் அருந்திய கழிப்பு எங்களுக்கெல்லாம், உங்கள் உரை நிச்சயமாக எங்களையும் புரட்டி போட்டிருக்கின்றது. நல்ல ரீதியிலே சிந்திப்பதற்கும் நல்ல புத்தகங்களை படித்து பயன்படுவதற்குமான ஒரு பெரிய புரட்டல் தான் இது. மேடை சொன்னது வந்து நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, தினம் தினம் கொண்டாடப்பட வேண்டியதுதான் புத்தக தினம். நம் வாழ்வியலை உயர்விக்கும் ஊடகங்கள் தான் புத்தகங்கள். நம் சிந்தனைகளை சீர்தூக்கி நிறுத்தும் சிற்பிகள் தான் புத்தகங்கள். நம்மை பாதுகாக்கும் கேடயங்கள் தான் புத்தகங்கள். நம் இதயத்தை
வலுப்படுத்தும் இனிய மருந்துகள் தான் புத்தகங்கள் என்றெல்லாம் நமக்கு புத்தகத்தினுடைய மகிமையை நமக்கு உணர்த்திய நமது கல்லூரியின் நூலேணி நமது தமிழ்துறை தலைவர் திருமதி கா நாகநந்தின் அவர்களுக்கு மேடம் அவர்களுக்கு எங்களது இனிய நன்றிகள். மேடம், நிகழ்வுடைய கடைசி நிகழ்வாக அனைவருக்கும் நன்றி கூற நமது தமிழ்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் கே பெரியசாமி அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அதற்கு முன்பாக ஒன்று சொல்லிக்கிறேன், நான் இந்த ஃபீட்பேக் ஃபார்ம் வந்து இன்னும் ரெண்டு நிமிஷம் நாங்கள் சாட் பாக்ஸில் போட்டுருவோம். நாங்கள் அந்த சாட் பாக்ஸில் இருக்கிற ஃபீட்பேக் ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதில் இந்த ப்ரோக்ராம் பற்றி ஃபீட்பேக் கேட்டிருக்கோம், உங்கள் பேர் என்ன கோர்ஸு நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு ரெண்டே ரெண்டு கொஸ்டின் இருக்குது ஃபீட்பேக்கு, அதை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடிக்கு ஆட்டோமேட்டிக்காக சர்டிபிகேட் வந்து வருது இல்லங்கயா, ஆன் பண்ணுங்கப்ப. You cannot start your video because your host has disability னு வருது. அப்படி வருதா? ஐயா இப்ப பாருங்க. ஆ ஓகேங்கயா. ஆ சரிங்க சரிங்க. இப்ப ஓகே. மைல்ஸ் மைல்ஸ்ங்கயா. நன்றி. மைல்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய புத்தக உலக புத்தகத்தை முன்பு எம்பி அரசு மகளிர் கலை கல்லூரியை நடத்த பெறும் இன்றைய ஒரு நாள் இணையவழி பயிலரங்கு கருத்தரங்கிற்கு வருகை புரிந்த அனைவரையும் முதலில் வணங்கி நன்றி பெற விடைகிறேன். நீ இன்று நீ புத்தகத்தை தலைகுனிந்து வாசித்தால் நாளை நீ தலை நிமிழ்ந்து நடக்கலாம் என்பதற்கேற்ப உலக புத்தக தினத்தை நமது கல்லூரிகளில் இன்று நடைபெற வழிவகை செய்து உரிய உதவிகளையும் வழங்கி புதியில் எங்களுக்கு அனுமதி வழங்கிய கல்லூரி முதல்வர் அனுராதா அம்மா அவர்களுக்கு முதலில் நான் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். மேலும் இன்றைய இந்த இக்கட்டான காலங்களில் குறுகிய காலத்தில் இந்நிகழ்வினை சிறப்பாக நடைபெற துணை நின்ற இன்றைய பொழிவாளர்கள் ஐயா ரங்கையா முருகன் ஐயா அவர்களுக்கும் எமது துறை தலைவர் நாகநந்தினி அம்மா அவர்களுக்கும் இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்கள் என்ற வகையில் நன்றி கூறுகின்றேன். அடுத்ததாக சுவர் இல்லாமல் சித்திரங்கள் இல்லை என்பதற்கு போல் இந் ஒரு நாள் நிகழ்வில் புத்தகத்தினுடைய சிறப்புகளை இணைய வழியாக இந்த இக்கட்டான கொரோனா காலகட்டத்தில் வீட்டில் இருந்த இணைய வழியாக இச்செய்திகளை கேட்டு பிற்காலங்களில் தன்னுடைய வாழ்வியை வெற்றிக் கொள்வதற்காக துணை நின்ற பல்துறை பேராசிரியர்களுக்கும் மாணவிகளுக்கும் மனம் நிறைந்த நன்றிகள். எந்த நிகழ்வும் திட்டமிட்டு செயல்படுத்தினால் சிறப்பாக முடிக்கலாம் என்ற எண்ணம் கொண்ட எங்கள் கல்லூரியின் நூலக இன்றைய நிகழ்வினுடைய காரியதர்சி ராமசாமி ஐயர்களுக்கும் நன்றியை கூறுகின்றேன். முத்தாய்ப்பாக இந்த நிகழ்வினை நாங்கள் நடத்த வழிவகை செய்து கொடுத்த ஐக்யூஏசி ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் சத்யவாமா அவர்களுக்கும் முனைவர் சுமதி அவர்களுக்கும் இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர்கள் சார்பாக மனம் நிறைந்த நன்றிகள். புத்தகங்களை வாசிப்போம், நல் அறிவை பெருக்குவோம் என்று கூறி இந்நல் வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி ஐயா. நன்றியுரை வழங்கிய ஐயா முனைவர் கே பெரியசாமி அவர்களுக்கு நன்றி. சாட் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் லிங்க் போட்டிருக்கோம், அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அதை ஃபில் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இ சர்டிஃபிகேட் உங்களுடைய மெயில் ஐடியில் வந்துடும். அதனால் அனைத்து நண்பர்களும் ஒரு 2 நிமிடங்கள் வெயிட் பண்ணி அந்த உங்களுடைய அந்த ஃபீட்பேக் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் லீவ் த மீட்டிங் நீங்கள் மீட்டிங் வெளியே வந்துடலாம். ஸோ அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியிலே ஒத்துழைப்பு வழங்கிய அனைத்து பேராசி பெருமக்களுக்கும் ஐகேசி கோஆர்டினேட்டர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் நாக் கோஆர்டினேட்டர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் தமிழ்துறையை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும்
மற்றும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த பேராசிரியர் மக்கள் மாணவ மாணவி அனைவருக்கும் எங்களது சிறந்தாழ்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள் மற்றும் நன்றி நன்றி தேங்க்யூ சோ மச் சார். ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணுவோம், அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்றவங்க ஃபில் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணிக்கலாம். சரிங்க நன்றிங்க நன்றி ராமசாமி சார். நன்றி ராமசாமி சார், வாழ்த்துக்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார். பெரியசாமி சார், ராமசாமி சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றிங்க. நன்றிங்க. ஓகேங்க. அந்த ஃபீட்பேக் ஃபார்ம் ஃபில் பண்றதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகமோ ஒரு கஸ்டமர் தான் சொல்லலாம் நீங்க. அப்படியே லிங்க் நான் ஷேர் பண்ணிருக்கேன் சாட்ல. பெரியசாமி சார், ஐயா ஐயா, அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் போட்டிருக்கீங்களா? அந்த லிங்க், ஆமாய்யா, அந்த லிங்க நம்ம டீச்சர்ஸ்ல வாட்ஸ்அப் குரூப்ல கொஞ்சம் போட்டுடுங்கயா. சரிங்க. அந்த போட்டு கொஞ்சம் பேர் வந்துட்டாங்க, வெளிய போயிட்டுவாங்கயா. நான் நெட்வொர்க் கனெக்ஷன் இஸ்யூ, ஆமாமா, கொஞ்சம் வெளிய போயிட்டாங்க கொஞ்சம் பேர். சரிங்க சரிங்க. அந்த கூகுள் ஃபார்ம் லிங்க் மட்டும் போட்டுடுங்கயா நண்பர்களே. நான் வெளிய போயிட்டங்களா? நான் வெளிய போயிடலாமா? நன்றி நன்றிங்க. நன்றிங்க நன்றிங்க நன்றிங்க. Feedback form fill பண்ணுங்க. You can leave the meeting please. Thank you sir. Thank you ba. Thank you sir. Thank you so much. Thank you sir. Hello. Yes please. Thank you sir. சென்னையில இருந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பான பதிவாக இருந்தது. நன்றி மேடம் உங்களுக்கு. பேசுறது கேக்கலை மேடம். எனக்கு கேக்குது மேடம். Thank you sir. பேசுறது கேக்கல எனக்கு. கேக்குது மேம். கேக்குது எங்களுக்கு? கேக்குது மேடம். நீங்க பேசுறது கேக்குது மேடம். சார் பேச கேட்கவில்லை. ஓகே, வாழ்த்துக்கள். கேக்குது மேடம். கேக்குது. பெரியசாமி அவர்களுக்கும், நூலர் ராமசாமி அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்பித்த தமிழ்துறை தலைவர் நாக நந்தினி அவர்களுக்கும், நூலகர் அவர் ரங்கையா முருகன் அவர்களுக்கும், மற்றும் ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்ட அவருக்கும், ஐக்யூசி கோஆர்டினேட்டர் உமா, சாரி ஐக்யூசி கோஆர்டினேட்டர் கே எம் சுமதி, இந்த சிறப்பு விருந்தினரை நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த உமா அவர்களுக்கு மற்றும் அனைவருக்கும், இங்கு பண்பெற்ற அனைவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள். Thank you madam. Thank you so much for all your support madam. நன்றி மேடம். நன்றி. ஐயா மீட்டிங் வைண்ட் பண்ணிடலாமா?
நன்றிங்க.